கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இழைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரைத்தே சிடுமே, இழைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரைத்தே சிடுமே, சிலுவை நிழல் இந்த தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் இந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, திருப்பாதம் நம் வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. आप पिता परमेश्वर धन्यवाद देते हैं प्रभु. व्यवस्था 33:3 में प्रभु अपने लोगों से बहुत प्यार करता है और तेरे पवित्र जन तेरे हाथ में हैं, वो तेरे पैरों पे गिर कर बोध को पाएंगे, ज्ञान को पाएंगे. उपति मुंड मुंडिल मेय्या अवर जनंगले स्नेहिकरार अवरे परिशुद्ध वानलोडे कईले इरुक्रार्गल. அவனுடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவாள் வார்த்தையின்படியே அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, தெரிய பெயரோக்கு பாஸ் ஆகிய தெரிய பெயரோத்தொலை ஆக்கிற பேட்டே பிரபு, ஆஜ் பி தெரிய வச்சன்கே துவாரா அமே போத கரதே, அமே சிக்காதே பிரபு, அவர் வச்சன்கே ஜெரிய தெரிய பிரேம்கு பிரகட்கர் பிரபு, வசனத்தின் மூலமாக அவருடைய போதனையை அவருடைய உபதேசத்தை வெளிப்படுத்தும், வசனத்தின் மூலமாக எங்கள் மேல் வைத்திருக்கிற சிநேகத்தை அன்பை வெளிப்படுத்துவீராக பிரபு. தூர் தூர் சே சமீப் சே இஸ் ஆராதனா கிளே தயார் ஹோக்கே ஆரே, சாரலோக்கே பாதாவும் கா டாக்க தெரி சன்னிதானமே லாக்கர் இக்கட்டாக பிரபு, தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து தாரணைக்கு வர விரும்பி புறப்பட்டு வருகிற எல்லாருடைய தடைகளை அகற்றி அப்படியே சமுதல கொண்டு வந்து சேர்ப்பீராக மக்கு ஸ்தோத்திரம். ராஜ்கி ஆராதனா பில்குல் ஸ்வர்க்கு ஆராதனாக்கு துல்லியமே, உசி மயமாக்கு சாத்து ரேனைக்கிளே மாங்கே பிரபு. இந்த ஆராதனை கூட பரலோகத்தின் ஆராதனைக்கு சமமாய் ஈக்குவலாக அதே மகிமினால் நிறைந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் சப் குச்சு சப் குசே பர்தன வல்ல பரமேஸ்வரே, வேசி தெரி பிரசன்னதாசே தெரி மகிமாசே தெரி சாமர்தியசே அவர் தெரி பலாயுசே, ஆஜ் இஸ்தான் கோ பர்தே லோகம் கோ பர்தே பிரபராஜா, உடைய நன்மையினால கிருபையினால ஆசிர்வாதத்தினால கத்தர் மகிமையினால பிரசன்னத்தினால இந்த இடத்தை நிரப்புங்க, வரங்களை நிரப்புங்க, எல்லாவற்றையும் மகிமையாக நடத்துங்க இயேசுவின் நாமத்தில், ஈஷு மோசிக்கு நாம் சே மாங்கே பிதா, அமே நமே நமே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்னென்றும் அவர் நம் தேவன். போல ஆராதனைக்கு இக்கட்டை உயே हम बड़ी चिल्ला से परमेश्वर को स्तुति करेंगे. वो सामर्थ्य परमेश्वर हमारा परमेश्वर है और हमेशा अच्छा परमेश्वर है और हमारा परमेश्वर है. हालेलुया, बोलिए प्रभु अच्छा है, हमेशा हमारा है. आमेन. एक गीत का बोल है आराधना के बारे में, एक गीत गए हम तमिल में गाएंगे, उसके बाद हम हिंदी में एक गीत गाएंगे.
ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியே மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியே மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். சியோன் பெலனே வெற்றி சிகரமே சீனிகளின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்கிறார். சியோன் பெலனே வெற்றி சிகரமே சீனிகளின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்கிறார். ஜீவன் பெலனும் ஆசீர்வாதமே ஜீவன் பெலனும் ஆசீர்வாதமே நித்திய ஜீவன் என்றும் என்ன லோங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் என்றும் என்ன லோங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். கர்த்த சமூகம் என் வாழ்வின் மேன்மை கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்த சமூகம் என் வாழ்வின் மேன்மை கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். தேவசாயில் தேவ சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவசாயில் தேவ சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கெம்பீர சேவை. glory தேவ சேவையே என் கெம்பீர சேவை. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் அர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவர் நம் தேவன். ஹல்லேலூயா. Hallelujah means praise the Lord. Hallelujah. Hallelujah. Again, we will say, Adbhut hai, adbhut hai, adbhut hai. Ishu adbhut hai. Sari dunia uski rachna hai. Manav jati uski rachna hai. Woh adbhut parmeshwar hai. Amen. Aaj bhi Ishu Masih adbhut hai. Aur adbhut karne wala parmeshwar hai. Hamare sharir mein, hamare man mein, hamare jeevan mein parmeshwar ka chamatkar hona hai, adbhut hona hai. इसके इंतजार करेंगे वो जरूर करेगा. आमेन. अद्भुत है अद्भुत है अद्भुत है अद्भुत है यीशु अद्भुत है. सारी दुनिया उसकी रचना मानो जाति उसकी रचना यीशु अद्भुत है. सारी दुनिया उसकी रचना मानो जाति उसकी रचना यीशु अद्भुत है. सब मिलकर गाएंगे ताली बजाएंगे आनंद के साथ में इस गीत को गाएंगे. सब मिलकर गाएंगे ताली
सारी बचाएंगे, आनंद के साथ में इस गीत को गाएंगे। अद्भुत है, अद्भुत है, अद्भुत है, अद्भुत है यीशु, अद्भुत है। सारी दुनिया उसकी रचना, मानव जाति उसकी रचना, यीशु अद्भुत है। आंधी आए, तूफान आए, या आए गम का बादल, यीशु अद्भुत है। गिरना नहीं क्योंकि प्रभु यीशु तेरे साथ है। आंधी आए, तूफान आए, या आए गम का बादल, यीशु अद्भुत है। गिरना नहीं क्योंकि प्रभु यीशु तेरे साथ है। आओ आओ यीशु के पास, प्यार करेगा वो दिल से। आओ आओ यीशु के पास, प्यार करेगा वो दिल से। ऐसा प्यार, ऐसा खुशी कभी नहीं मिला, इतना अद्भुत है। ऐसा प्यार, ऐसा खुशी कभी नहीं मिला, कितना अद्भुत है। सब मिलकर गाएंगे, पानी बचाएंगे, आनंद के साथ में इसी को गाएंगे। सब मिलकर गाएंगे, पानी बचाएंगे, आनंद के साथ में इसी को गाएंगे। अद्भुत है, अद्भुत है, अद्भुत है, अद्भुत है यीशु, अद्भुत है। दुनिया उसकी रचना, मानव जाति उसकी रचना, यीशु अद्भुत है। सारी दुनिया उसकी रचना, मानव जाति उसकी रचना, यीशु अद्भुत है। क्रूस पर ठुका गया बेगुनाह, उसको मारा कुछ ना, उसने कहा, सबने कहा मारो इसको, फिर भी कहा क्षमा करो, ऐसा प्यार किया। उस पर ठोका गया बेगुनाह, उसको मारा कुछ ना, उसने कहा, सबने कहा मारो इसको, फिर भी कहा क्षमा करो, ऐसा प्यार किया। पाप सबके धोने के लिए यीशु ने खून बहाया है। पाप सबके धोने के लिए यीशु ने खून बहाया है। तमाशा किया है कितना अद्भुत है। शैतान का खुल्ला खुल्ला तमाशा किया है कितना अद्भुत है। सब मिलकर गाएंगे, पानी बचाएंगे, आनंद के साथ में इस गीत को गाएंगे। सब मिलकर गाएंगे, पानी बचाएंगे, आनंद के साथ में इस गीत को गाएंगे। अद्भुत है, अद्भुत है, अद्भुत है, अद्भुत है यीशु, अद्भुत है। सारी दुनिया उसकी रचना, मानव जाति उसकी रचना, यीशु अद्भुत है। सारी दुनिया उसकी रचना, मानव जाति उसकी रचना, यीशु अद्भुत है। आएगा हमको लेने, आएगा तुमको लेने यीशु बादलों पर। दुनिया कहेगी देखो यही है सच्चा परमेश्वर। आएगा हमको लेने, आएगा तुमको लेने यीशु बादलों पर। दुनिया कहेगी देखो यही राजाओं का राजा वो है, और प्रभुओं का प्रभु। चारों तरफ होगा शो, लोग कहेंगे देखो यीशु आया धरती पर। चारों तरफ होगा शोर, लोग कहेंगे देखो यीशु आया धरती पर। सब मिलकर गाएंगे, पानी बचाएंगे, आनंद के साथ में इस गीत को गाएंगे। सब मिलकर गाएंगे, पानी बचाएंगे, आनंद के साथ में इस गीत को गाएंगे। अद्भुत है, अद्भुत है, अद्भुत है, अद्भुत है यीशु, अद्भुत है। सारी दुनिया उसकी रचना, मानव जाति उसकी रचना, यीशु अद्भुत है। सारी दुनिया उसकी रचना, मानव जाति उसकी रचना, यीशु
సబ్కో మరమే తారకతో సామర్థ్యతో యేసుదేవ్ యుగా యుగాయ్ హల్లెలూయా. నమ్మతల నమ్మ టీవీ నిగల్చే పాత్ ప్రరమయాన బ్రదర్ వందిరుకాంగ జానీ వందిరుకాంగ సాల్దా ఇండికి నా అధికమా తమిళ హిందీ కొట్టు పోపరే హల్లెలూయా. అదా నమ్మ హిందీ పాట పడిచం ఒక మరాఠీ పాట పడిక పోరం తెలిஞ்ச పాట దానా ఏనా అవ్వలకి నేను తమిళ పడిచేన ഒന്നും புரியாதல்ல அவங்க எவ்வளவு దూరం వందిరుకాంగ ఇండికి దేవ సమూదల హల్లెలూయా. வாங்க நம்ம ஜானி பிரதர்க்காக எல்லாரும் கைத்தட்டி சோதனையும் பார்ப்பான். பிரைஸ் காட், காட் பிளஸ் யூ, தேர் வெல்கமிங் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாரகத்தோ சாமர்த்தத்தோ ஏசு தே யுகா யுகா ஹே. ஓ தாரகத்தோ சாமர்த்தத்தோ ஏசு தே யுகா யுகா ஹே. மகா दिवस प्रभु चाहे उल्लास करो सर्वस्व अपना सिले तो रे तो दे सर्वस्व अपना सिले तारक तो सामर्थ तो यीशु दे युग युग है तारक तो सामर्थ तो यीशु दे युग युग है మహిమా స్తుతియా స్వర్గ చదేవాలా అమి స్తుతించి గీత గావో స్వర్గ చదేవాలా స్తుతించి గీత గావో తారకతో సామర్థ్యతో సోడవిలే శైతాని బంధ సతుని అపనస సోడవిలే తారకతో సామర్థ్యతో యేసుదే యుగ యుగ హే తారకతో సామర్థ్యతో యేసుదే యుగ యుగ హే ఆహా హల్లెలూయా சொல்லுங்க வாய் ஒளிச்சிரும் சத்தமா நல்லே சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வாங்க எல்லாமே இருக்கிறது ஆரதிக்க போகிறோம். Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. The name of the Lord is a strong tower. The righteous are run into it and he will be safe. Hallelujah. Glory, 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 glory. Jesus. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord, Most High.
let's sing. Blessed be the name of the Lord. Let's sing. Blessed be the name of the Lord. Oh yeah, blessed be the name of the Lord, the Most High. The name of the Lord. The name of the Lord is a strong tower. The righteous run into it and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it and they are saved. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Lift him up. Holy is the name of the Lord, the Most High. Holy, holy, holy is the name of the Lord. Yes, sing. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord, the Most High. The name of the Lord. The name of the Lord is, amen, a strong tower. A strong tower. The righteous run into it and they are saved. The name of the Lord is, amen, a strong tower. The righteous run into it and they are saved. Jesus, Jesus, Jesus is the name of the Lord. Let's sing. Jesus is the name of the Lord. Oh yeah. Jesus is the name of the Lord, the Most High. Most High name. Jesus is the name of the Lord. Every knee shall bow. Every tongue shall confess that He is the Lord. Jesus is the name of the Lord, the Most High. The name of the Lord. The name of the Lord is a strong tower. The righteous run. The righteous run into, oh yeah, oh yeah, yes. They are saved. They are saved. The name of the Lord is, glory to the name of the Lord, a strong tower. The righteous run into it and they are saved. Sing. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord, the Most High. Let's sing. Glory to the name of the Lord. Amen. Glory, 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 glory to the name of the Lord, the Most High. The name of the Lord. The name of the Lord is a strong tower. The righteous run into it and they are saved. Chabukano, Uncha Gurdahe. Amen. Amen. A strong tower. The righteous run into it and they are saved. Amen. Devanin namathukku. Amen. Bali undagathume. Unnadare, unnadare, devanin namathukku, devanin namathukku, thudi undagathume, devanin namathukku, unnadare, devanin namam, devanin namam, amen, balatha kootai, neenivaan vaazhvu sugamange, devanin naamam, amen, balathu devanin naamam, neethimaan vaazhvu sugamange, parisuthu, amen, parisuthu avanaamam, sindhu paaduvom, parisuthu avanaamam, amen, parisuthu avanaamam, unnadare. Parisuddha 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 parisuddha.
தேவனின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. ஆமென். தேவனின் நாமத்துக்கே உன்னாதரே உன்னாதரே. தேவனின் நாமத்துக்கே ஆமென். மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னாதரே. கரங்களை தட்டி பாடுமா. தேவனின் நாமம் Amen. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாயிருப்பானே. ஆமென். தேவனின் நாமம் ஆமென் பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வு சுகமங்கே. நீதிமானதற்குள்ளோடி சுகமாயிருப்பார். What a mighty God we serve. Amen. What a mighty God we serve. What a mighty God we serve. Hallelujah. Hallelujah. Angels bow before him. Angels bow before him. Heaven and earth adore him. Heaven and earth adore him. What a mighty God we serve. What a mighty God we serve. Hallelujah. Hallelujah. நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் சேவிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் தெரியுமா? தூதர்கள் சொல்லுங்க, தூதர்கள் தலை வணங்குகிறாங்க. சொல்லுங்க, தலை வணங்கி ஸ்தோத்தரிக்கிறாங்க. தலை வணங்கி ஸ்தோத்தரிக்கிறாங்க. வானமும் பூமியும், வானமும் பூமியும் மோங்குப்புற விழுந்து வணங்குது. மோங்குப்புற விழுந்து வணங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரே எல்லாரும் வானத்தை போற்றுறாங்க, பூமியை போற்றுறாங்க. பூமாதேவி அமைக்கிறாங்க. என்னது? பூமாவை தேவி அப்படின்னு. இப்பிருத்திவிக்கோ சபையில பதாய் தேத்தேன். பூமாதேவிக்கு இருக்கார் அவர். ஆஸ்மான்கோ ஆஸ்மான் தெரியும். பதாய் ஹோ ஹமே பாரிஷ் தேதா ஹே ஹமே ஓஸ் தேதா ஹே கருக்கே கேத்தே. லேக்கின் ஈஷு மசீஹ் கே சாம்னே ஆஸ்மான் ஔர் பிருத்வி ஜுக் ஜாதி ஹே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆஜ் பைசே தேக்கர் பதாய் லேதே ஹே. பைசா தே போலோ ஹே. மேரா ஜெய் போலோ. மேரா ஜெய் போலோ. தீன் கட்டா ஜெய் போலோ. தீன் கட்டா ஹோனே கே பாத் போலேகா. ஜெய் ஜெய் போலனே வாலா ஹாய் ஹாய் போலேகா. கியா போலேகா? ஹாய் ஹாய். இஸ்கி ஹாய் ஹோ. ஜெய் ஹோகா ஹாய் ஹோ. ஈஷு மசீஹ் கோ சாரே ஸ்வர்க தூத், ஸ்வர்க கே சாரே தூத் ஈஷு மசீஹ் கே சாம்னே ஜுக் கர் உஸ்கி பிரசன்சா கர்தே ஹே. ஆமென். வோ கித்னே மஹான் பரமேஸ்வர் ஹே. யெஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூதர்கள் துதிக்கிறாங்க. வானமும் பூமியும் வணங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு மகிமையான தேவன். அதான் ஆங்கிலத்தில் பாட போகிறோம். வாட் எ மைட்டி காட் வி சர்வ். அப்ப ரெண்டாவது, லெட் அஸ் மூவ் அண்ட் பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, லெட் அஸ் மூவ் அண்ட் பிரைஸ் தி லார்ட். கேனி பாருங்க, கண்ணதர பாருங்க. லெட் அஸ் மூவ். சொல்லுங்க, லெட் அஸ் மூவ். எக்ஸசைஸ் தான் பண்ண போகல, ஜிம்க்கு தான் போகல. கொஞ்சம் தேவ சமூகத்திலேயே கொஞ்சம் அப்படி இருந்த இடத்துல கொஞ்சம் அசைஞ்சு நாம் அசைந்து போற்றுவோம். சொல்லுங்க, நாம் அசைந்து போற்றுவோம். ஜஸ்ட் மூவ் எ லிட்டில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் இடித்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம ஆண்டு தான் மேம்படுத்த போகிறோம். ஏன்னா அவருக்கு, சொல்லுங்க, அவருக்குள்ளாக நாம், அவருக்குள்ளாக நாம் அசைகிறோம். அசைகிறோம். ஏன்னா உயிர் இருக்குதான் அசைகிறோம். அவருக்குள் நாம் இருக்கிறோம். சொல்லுங்க, அவருக்குள்ளாக இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, இப்படி யார் சொன்னாலும் தெரியுமா? கிறிஸ்தவங்க அல்ல, மற்ற புலவர்கள், மற்ற புராணமே கீத் காத்தேவா கீத் கானேவாலின கைதியாக இயேசு மசீஹ் அந்த ஹம் ஜீதே ஹே ஹம் ஹில்தே ஹே. இயேசு மசீஹ் அந்த ஜீதே ஹே ஹம் ஹில்தே ஹே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:28 ஆக்ட் 17:28 மே ஏனில் அவருக்குள் நாம், சொல்லுங்க, பிழைக்கிறோம். உங்கள் புலவர்கள், யார் புலவர்கள்? உங்கள்
மாணிக்க வாசகத்தை எழுதினவர், திருவாசகத்தை எழுதினவங்க, இன்னும் எத்தனையோ பாடல்கள், பண்டைய பாடல்கள் எழுதுறவங்க எல்லாம் சொல்றாங்களாம் கத்திர புகழ்ந்து. ஆமென். சொல்லுங்க, அவருக்குள் அவருக்குள் நாம் இருக்கிறோம், நாம் இருக்கிறோம், நாம் அசைகிறோம், நாம் அசைகிறோம், நாம் பிழைக்கிறோம், நாம் பிழைக்கிறோம். उसके अंदर हम हैं, उसके अंदर हम हैं, उसके अंदर हिलते हैं, उसके अंदर हिलते हैं, उसके अंदर जीते हैं, उसके अंदर जीते हैं. இவ்வளவு மகிமையான சத்தியம் பாருங்க. அப்ப யாரெல்லாம் இயேசுக்குள்ள இருக்கீங்க அல்லே சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இயேசுக்குள்ள இருக்க நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இப்ப அசைவீங்களா? ஆமென். நீங்க அவருக்குள்ள இருந்தீங்கன்னா அசைவீங்க. ஆமென். நான் அவருக்குள்ள இல்லன்னா அசையாத கல்லை போல. அவங்கள அசைவற்றி எல்லாம் எப்படி இருப்பாங்களாம்? பைபிள் அவ அவசையிட்டு கல்லை போல இருப்பாங்க. யாரு? துதிக்காதவங்க. ஸோ அந்த கோணம் கவியை உணர்ந்து நல்லா உணர்ந்து சொல்லிட்டேன்ல, அவருக்குள் நம்ம இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். ஏன் அவர்களை கொஞ்சம் அசையக்கூடாது? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. What a mighty God we serve. Let's sing. What a mighty God we serve. What a mighty God we serve. What a mighty God we serve. What a mighty God. What a mighty God we serve. We serve. What a mighty God we serve. What a mighty God we serve. Angels bow before Him. பாவை நடனமாடி போற்றுவோம், அவன் நடனமாடி போற்றுவோம், நடனமாடி போற்றுவோம். நம் தேவன் வல்லவர்,
serve. What a mighty God we 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 serve. தேவன் வல்லவர். இஸ் மைட்டி காட் ஹூம் வி வர்ஷிப். ஆமென். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னது போல அவர் வல்லவர். எஸ். அவர் வல்லவர். எஸ். விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், ராஜாவை வணங்க வைக்கிற தேவன் வல்லவர். அவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்க மத்தியிலே தேவ வல்லமை இறங்கி வருவதாக. அந்த பவர் ஆஃப் காட் இஸ் அபான் அஸ். மைட்டி பவர் ஆஃப் காட், மைட்டி பவர் ஆஃப் காட். எஸ். வல்லமை இறங்கி வருவதாக. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made, beauty that made this heart adore you. Hope of a life spent with. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to together, worthy, all together, worthy.
here I am to bow down, here I am to say that you're my Lord, you're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. प्यारे प्रभु, सुंदर समय के लिए धन्यवाद देते प्रभु। हम सबको आपके सम्मुख में लेके आया इसके लिए धन्यवाद देते प्रभु। इस पवित्र दिन पे आपकी आराधना करने के लिए हमको आपने कृपा दिया। पवित्र आत्मा आप हमारे बीच में थे, इसके लिए आपको धन्यवाद देते प्रभु। आपके वचन सुनने वाले प्रभु, हमारे दिल को खोल दीजिए, हमारे हृदय को खोल दीजिए। आपका वचन स्वीकार करने के लिए हमें अनुग्रह कीजिए। पवित्र आत्मा हमें अनुग्रह दीजिए। यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो प्यारे पिता। आमेन। जन्मदिन को देखने वाले उनको हम बधाई देने वाले हैं। इस सप्ताह में जो जन्मदिन को मनाते हैं उनको हम याद करने वाले हैं। இந்த வாரத்துல திருமணாலை காண்பவர்களை கொண்டாடுபவர்களை வாழ்த்து போகிறோம். முதல்ல உற்சாகமா இருக்கல சொல்லுங்க பாப்போம். இப்பதான் கொஞ்சம் வார்ம் அப் வேணும்ல, எடுத்துட்டு வராது. இல்ல முதல்ல இன்னொரு சத்தமா இல்ல சொல்லுங்க பாப்போம். அதே சத்தத்தோட இன்னைக்கு பிறந்தநாள் காண்கிற ஃபர்ஷா கேரன், கே ராஜு, எஸ் லீலா, நாளை 30ஆம் தேதி ஆர் மைக்லின், 31ஆம் தேதி ஏஞ்சல் நிசி, பி எரேமியா ஜான், 3ஆம் தேதி ரேச்சல் இவாஞ்சலின், எஸ் அருள்மணி, எஃப் ரஃபேல், 4ஆம் தேதி எம் மெல்வின், ஏ செல்வின் சாம்ராஜ்யா செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் அவனுடைய மகள் ஈவ்லினுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. மங்கள்வார் கோ சபரே உன்கி பேட்டி ஈவ்லின் கோ லடிக்கி ஜனமுவாக. தாயும் செய்யும் நலமாய் காத்த தேவாதி தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். மாவர் பச்சகு சுரக்ஷித் சமாலவ பரம் பரமேஸ்வர் கோ கருடோ கடோ ஸ்துதி ஹோ. பாஸ்டர் ஐயா, ஜெபித்த சபையார் யாவருக்கும் கர்த்தர் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டர் ஐயா அவர் பிரார்த்தனை கீ வீங்க சாரே கலிசியா கே லோகோ கோ பிரபு கே நாம் சே தன்யவாத் கர்தே ஹே. யோவான் 1:14 கின்படி, யோஹனா 1:14 கே அனுசார், உனக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும், துமே குஷி ஹோகா, அவன் பிறப்பு நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படுவாங்க, உனக்கு ஜனம் கே தோரா பஹோத் சாரே லோக் குஷி ஆவேங்க. நம்ம சந்தோஷமா கேட்டுட்டுமே, ஹம் குஷி கே சாத் தாலியா பஜாயேங்க. அவங்களுக்கு மட்டுமா, எல்லாருக்கும் சந்தோஷம். சிர்ஃப் உனக்கு ஹே கே, சபீ கே லிய குஷி ஹே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ வழக்கமா 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் எல்லா சின்ன பிள்ளைகள வாங்க அப்படி சொல்லுவோம். அமேசா 4 பஜே சண்டே ஸ்கூல் சாரே கர்க்கர் புலாதே ஹே. ஆனா இன்னைக்கு 4 பஜே ஒரு புரோகிராம், நீங்க 4:30 க்குல வந்துருங்க. ஆப் 4:30 க்கு அந்தர்து பி ஆ ஜாயே. நீங்க வந்த உடனே ஷார்பா ஆரம்பிச்சுருவோம். ஆப் ஜெய்சே ஆயங்க வைசே ஷார்பம் शुरू कर देंगे. 4:30 க்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிஞ்சிரும். 4:30 பஜே शुरू करकर 6 பஜே समाप्त करेंगे. நான் காலையில சொன்னது மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஜெய்சே மேனே சபேரே கஹா ஃபிர் சே யாத் திலாதா ஹூ. யாரெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிங்க? கிட்ன லோ கிரிக்கெட் மேட்ச் தேகா ஹே. ஏ பாக்கு. சே ரொம்ப நல்லா ஆத்துமாக்கள் பா. பாத்துக்கிங்களா? தேகாயேகா. அந்த மைதானத்துல விளையாடுறது மொத்தம் 22 பேர் தான். ஓ மைதானமே கேல்ல வாலா சிரி 22 லோகே. ஒரு பார்ட்டி 11, இன்னொரு பார்ட்டி 11. ஏக் தரப் மே கேரா அவர் தூசரே தரப் மே கேரா. ஆனா மைதானத்துல இருக்கும்போது 13 பேர் தான் இருப்பாங்க. லேக்கின் மைதானமே ஜப் ரேனே கே சமே 13 லோகே ரஹதா ஹே. ஏனா பால் போட்ற பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டி 11 பேர் சுத்தி இருப்பாங்க. கியூ ஜோ பால் டாலனே வாலா பார்ட்டி 11 லோ கும் கர்றேங்க. மட்டை அடிக்கிற 2 பேர் தான். அவர் பேட்டிங் करने वाला 2 ஜனே. ஆனா ஸ்டேடியம் சுத்தி பாக்குறது எத்தனை பேர்? லேக்கின் ஸ்டேடியம் கு கேர் கர் கிட்னே லோக் தேக்தா ஹே? 10 பேரா? 10 லோகே கியா? 10 பேர் வந்தா பந்து வீசறமே பந்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிருமா, மட்டை அடிக்கறமே எங்க தூக்கி போட்டு போடுவோம். 10 லோக ஹே தோ ஜோ கேல்லே வாலா சப் சோட் ஜாட் கர் பாக் ஜாயேங்க. ஏனா அவங்க அடிக்கறதே நீங்க தட்டறதுல வச்சு தான் அவங்க அடிப்பான். கியோ ஆப்கே தலையா கோ தேக்கரி ஓ மார்தே ஹே. அவர் உள்ள வரும்போதே விராட் சத்தம் போடுதான். ஓ அந்த ராணிக்கு சமே ஹி விராட் கர்கர் அவாஜ் கர்த்த ஹே. விராட் கோலி அவர் கேப்டன். விராட் கோலி அவர் வேற அடிச்சிட்டாங்க. இப்போ சச்சின் இல்ல, நம்மள சச்சின் அப்படிம்பாங்க. அப் சச்சின் இல்ல, லேக்கின் பஹலா சச்சின் கே நாம் லேதே. அப்புறம் யுவராஜ் வந்துட்டாருனா
उसके बाद युवराज आया तो युवराज युवराज कर कर चलाते हैं उन्हें वो तो बहुत बोर्ड गाएगा एक व्यक्ति एक बोर्ड भी दिखाएगा इनके सिक्सर वेनो उनको सिक्सर चाहिए आर अडिया छह मार छह जो ना नूर अडिया अडिमा दूसरा बोल सौ मारो அதே போல நீங்களாம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு கை தட்டினாதான் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் उसी तरह आप सभी लोग आकर बच्चों के लिए तालियां बजाएगा तो बच्चे लोग आनंदित होंगे அரைச்ச மாவே அரைப்புமான மாதிரி பாக்குற பிள்ளைகளே பார்த்தா என்ன பிரயோஜனம் जो पिसा हुआ आटा को बार बार पिसाएगा तो या देखने वाले बच्चा हमेशा वही देखेगा तो क्या लाभ है सो நீங்க எல்லாரும் பார்க்க வாங்க आप सभी लोग देखने के लिए आइए வருவீங்களா आएंगे क्या 4:30 தாங்க 4:30 बजे अभी नहीं ஏனா சாப்டர் தூக்கம் போட்டுட்டு வந்தறல நீங்க அவ சே காக்கர் एक नींद भी लेकर आ सकता है அப்புறம் 6:30 மணிக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் மீட்டிங் उसके बाद 6:30 बजे एक विशेष அனாயிட்டிங் மீட்டிங் ஏனா இன்றைக்கு வந்து உங்களுக்கு மலைமேல் ஜெபத்துக்கான ஆயத்த கூட்டம் आज जो पहाड़ी के जो प्रार्थना के तैयारी के सभा है आज சும்மா வாங்க ஃபார்ம் நிரப்பணும் சொல்றதுக்கு இல்ல ऐसे आओ फॉर्म भरने के लिए करके निकले नहीं सो இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அபிஷேகம் கூட்டம் आज एक विशेष எக்ஸ்ட்ரா அபிஷேக சபா ஒரு 1 மணி நேரம் மட்டும் 6:30 ஆரம்பிச்சானா 7:30 முடிச்சிடுவேன் 6:30 बजे शुरू करेगा तो 7:30 बजे समाप्त करेगा हालेलुया हालेलुया அத நாங்கதா மலை ஜெபத்துக்கு வரலன்னு உட்கார்றதாங்க मैं पहाड़ी की प्रार्थना में नहीं आ रहा हूं करके घर पर मत बैठो सो கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வெச்சு உங்களை ஜெபத்துல நடத்துவேன் அபிஷேகம் நடத்துவேன் பிரபு ने दिया वचन को रखकर आपको प्रार्थना और अभिषेक में अगुवाई करेगा 2 மணி நேரம் இல்ல 2 घंटे नहीं जस्ट 1 आवर தான் सिर्फ 1 घंटा நீங்க வந்தீங்க டாம்னு ஆரம்பிச்சுடுவேன் आप जैसे आएंगे वैसे हम शुरू कर देंगे கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லி விட்டு உங்களை ஜெபத்துல நடத்தி முடிச்சுடுவேன் பிரபு ने कहा वचन को கேக்கற आपको प्रार्थना के अंदर अगुवाई करूंगा அப்புறம் மலை ஜெபத்துக்கு வர முடியாதவங்க நாங்க வீட்ல வந்து ஜெபிப்பதான் செய்வோம் நீங்க 3 நாள் அங்க இருந்தீங்கனா நாங்க 3 நாள் இங்க ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்றவங்க மட்டும் வீடு போலாம் ऐसे पहाड़ी प्रार्थना में नहीं आ सकते हैं आप मारे गए या फास्टिंग रहकर प्रार्थना करेगा कर कर कहने वाला उसके बाद घर पर जा सकते हैं என்ன கேட்டது கேட் जा விடுங்க ठीक से आप समझाइए सुना रिस्पांस लिया कोई நீங்க அங்க ஜெபமனா நாங்க எங்க எங்க ஜெபனோம் நாங்க உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் என்ன சகரியா உள்ள போய் ஜெபம் பண்ணாரு ஜோ சகரியா ஜோஹே अंदर जाकर प्रार्थना किया சகரியாக்கா சகரியாவுக்காக ஜனங்கள் வெளிய நின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க சகரியாக்களே லோக் பாஹர் கடா होकर प्रार्थना करते थे ஹலோ ஹலோ பைபிள் தான் இருக்கு தெரியுமா பைபிள் में है லூக்கா 1 அதிகாரத்துல லூக் பைலா அத்தியாயம் में 9-10 வசனத்துல 9 and 10 லூக் chapter 1 verse 9 and 10 லூக் பைலா அத்தியாயம் 9 ஆவது வசனமே ஆசாரிய ஊழியம் முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் கடந்து சீட்டை பெற்றான் ஜோ யாசக்கே அனுசார் ஓ பிரபுக்கே பவன் கேந்தர் பிரவேஷ் கர்க்கர் தூப் சடானே தூபம் காட்டுகிற வேளையிலே ஆர் தூப் சடானே கே சமயமே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபமணி கொண்டிருந்தார்கள் सारे लोग बाहर इकट्ठा होकर प्रार्थना करते थे 21 வசனத்துல verse 21 ல கிஸ் வசனம் எல்லிகா ஹே ஜனங்கள் சகரியாவுக்காக காத்திருந்து அவன் தேவாலயத்தில் கொஞ்சம் லேட் ஆனதனால தாமதித்ததனால ஆச்சரியப்பட்டார்கள் லோக் சகரியாக்கள் இந்த தார் கே ஆப் பல்கே வோ தேர் ஹோ கே உஸ்கே காரண லோக் ஆச்சரிய ஹோனே லகா அவன் வெளிய வந்தா ஜெய்சே உன்னே பார் ஆயா தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள் பிரபு கே பவன் மே குச்சு தரிசன உன்னே தேகா கர்கர் உன்கு ஜான்காரி ஹோ இதுனா ரியாக்ஷன் உங்கட்ட இருக்கணும் ஏ ரியாக்ஷன் ஆப்கே பாஸ் ஹோனா ஹே நான் கேட்டோம் லீவ் தரல பாஸ்டர் மை மங்க சுட்டி நை தியா பாஸ்டர் லீவ் தரலனா ஆபீஸ்ல உட்கார்ந்தாலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும் உங்களுக்கு अगर சுட்டி நை தியா ஆப் ஆபீஸ் மே இது பீ உபவாஸ் கர்கர் हमारे लिए प्रार्थना करना லீவ் கிடைச்சனா வந்துருங்க अगर சுட்டி मिलेगा तो आ जाइए நல்ல ஒரு இது ஸ்பிரிச்சுவல் பிக்னிக் ஒரு ஆவிக்குரிய பிக்னிக் ஏ ஏக ஆத்மிக பிரகார் கே பிக்னிக் ஹே நீங்க வழக்கமா ஸ்கூல்ல பிக்னிக்னா பிள்ளை எல்லாம் சந்தோஷமா போறாங்க हमेशा ஸ்கூல் மே பிக்னிக் போலாம் तो बच्चे लोग खुशी के साथ जाते हैं இது எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய பிக்னிக் ஏ सभी लोगों के लिए एक आत्मिक रीति के पिकनिक है வெளிய போறோம் बाहर जाते हैं நல்ல எல்லார்ட்ட ஒண்ணா சேர்றோம் अब सभी लोग इकट्ठा होते हैं எல்லா பிரான்ச்சும் ஒண்ணா சேர்றோம் सारे ब्रांच கலிஷே होता है எல்லாரும் ஒண்ணா ஜெபிக்கிறோம் सभी लोग मिलकर प्रार्थना करते हैं அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம் उसके हिसाब सभी लोग मिलकर खाते हैं எல்லாரும் சேர்ந்து தூங்குறோம் और सभी लोग मिलकर सोते हैं வீட்ல ஐ நீ அங்க போ அங்க படுக்காத அப்படிமா ஏ கர் பர் வா ஜா யான் மத் லேட்டோ बोलेगा ஆனா மலைமே ஜெபத்துல लेकिन पहाड़ी के जो प्रार्थना में ஏ நீ ஆம்பக்கல படு ஏ तू मेरे पास நீ ஆம்பக்கல படு तू मेरे पास எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா कितना अच्छा लगता है என்னதே எல்லாரும் தனியா விட்டுருவாங்க मुझे सभी लोग अकेले छोड़ देते हैं இவங்கலாம் ஒண்ணா படுத்துடுவாங்க ஏ நீ தனியா போங்க பாஸ்டர் தனியா போங்கன்றாங்க பாஸ்டர் அகேலே जाओ बोल देते हैं ஏனா அப்பதான் அவங்க ராத்திரி 3 மணி வரைக்கும் பேசிட்டே இருக்க முடியும் जब वे लोग रात को 3 बजे तक बात कर कर रह सकते हैं सर அது ஒரு மகிமை அவங்க மகிழ்ச்சியான நாட்கள் ஓ एक आनंद का दिन है हालेलुया हालेलुया சோனால அதே போல வருகிற 1 தேதி புதன்கிழமை காலை 5 மணிக்கு நமக்கு வாக்குத்தத்தத்தின் ஆராதனை கூட்டம் ஆனே வலை 1 தாரிக்கு புதுவார் கோ சபரே 5 बजे हमें प्रतिज्ञा के सभा है புதிய மாதத்துல ஜெபத்தோட ஆரம்பிக்கிறது சந்தோஷமா இருக்குது नया महीना जब प्रार्थना के साथ शुरू करेगा कितना खुशी होता है வருஷத்துல 1 தேதி साल में 1 தாரிக்கு
கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு உள்ள பிரவேசிக்கணும் ஆசைப்படுறோம்ல. பிரபு கே சரண் மே ஸ்துதி ஸ்தோத்ர கே சாத் நயா சால் மே பிரவேஷ் கர்னே கே லிய ஹமாரி அந்தர் ஆசை ஹோதா. அதே போல மாசத்துல முதல் நாள் ஏன் ஸ்தோத்திரத்தோடு உள்ள பிரவேசிக்க கூடாது? உசி தர மஹினே மே பஹலே தின் கியூ ஸ்துதி கே சாத் அந்தர் பிரவேஷ் நஹி ஹோனா ஹை. அப்படி வந்து பாருங்க மாதம் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். ஹா பாக்கர் தேகே பூரே மஹினா ஆப்கே லிய ஆசீஸ் ஆகி ஹோயேகா. உள்ள தூரத்துல இருந்து வர முடியாதவங்க யதி ஆப் சே தூர் சே நஹி ஆ பாதே ஹை நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம். அப்ப ஆன்லைன் மே தேக் சக்தா ஹை. அந்த ஆராதனை முழுவதும் ஆன்லைன்ல பார்த்து நீங்களும் அபிஷேகத்தை நிரம்பலாம். வோ பூரே ஆராதனா கோ ஆன்லைன் மே தேக்கர் ஆப் பி அபிஷேக் மே பர் சக்தா ஹை. புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்களும் மத்தியானம் ஒரு மணி இல்லை இப்ப 12:30 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்குது. புதுவார் குருவார் சுக்ரவார் இத்தினு தின் துபேர் கோ 1 பஜே நஹி 12 பஜே சுரு ஹோதா ஹை. கடந்த இரண்டு மாதங்களாக நான் உங்களோடு இருந்து உங்களை 12:30 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருந்தேன். குஜரவ தோ மஹினே சே மைன் ஆப் லோகோ கே சாத் ரஹ்கர் பிரார்த்தனா கர்னா சுரு கர் தேதா ஹூன். சோ இந்த மாதிரி நானும் உங்களோட இருப்பேன். இஸ் சமய் மே பி ஆப்கே சாத் ரஹுங்கா. 12:30 மணிக்கு ஒரு பாட்டு பாடி ஜெபம் ஆரம்பிச்சிரோம். 12:30 பஜே கீத் காக்கர் பிரார்த்தனா சுரு ஹோ ஜாயேகா. அப்புறம் வரவங்க எல்லாம் ஜெபிப்போம். உஸ்கே பாத் ஜெய்சே லோக் ஆயேகே பிரார்த்தனா கர்தே ஜாயேங்கே. வெள்ளி கிழமை ராத்திரி 10 மணிக்கு ஆல் நைட் பிரேயர். சுக்ரவார் கோ ராத் கோ 10 பஜே சார் ராத் கே பிரார்த்தனா ஹை. மாசத்துல ஒரு நாள் தான். மைனே மே சிர்ஃப் ஏக் தின். அன்றைக்கு பாருங்க தூபம் காட்டுறதுக்கு சீட்டு வாங்கணும். ஜோ தேகே தூப் சடானே கே லிய சிட்டி லியா அப்படின்னு நிறைய பேர் வரிசையில காத்திருக்கிறாங்க. எனக்கு பஹோத் சே லோக் லைன் மே இன்ததார் கர் ரஹே ஹேன். ஜபம் பண்ணதுக்கு சீட்டு போட்டு தான் ஜபம் பண்ணதுக்கு சீட்டே கிடைக்கும். பிரார்த்தனா கர்னே கே லிய சிட்டி டாலேகா ஜபி சிட்டி மில்தே ஹேன். யார் பேர் வருதோ அவன் தான் உள்ள போக முடியும். ஜிஸ்கே நாம் ஆதே ஹே வோஹி ஸ்ரீப் அந்தர் ஜா சக்தே ஹே. நமக்கு எவ்வளவு பாக்கியம். ஹம் கித்னே தன்ய லோக் ஹே. பாஸ்டர் எல்லாரும் முதல்ல இந்த வாரத்துல சிட்டு கொடுத்து ஏ மற்றவங்களாம் வராத ஜெபம் பண்ணதுன்னு சொல்றானா? பாஸ்டர் கிசி கோ வாஸ் சிட்டி தேக்கர் கூச் ஆத்மி கோ தூஸ்ர லோக் மதாவ் கர் கர் கரே கியா. எபிரேயர் 4:16 இன் படி எபிரேயர் இப்ரூஸ் 4:16 இப்ரோனியோ கே 4:16 கே அனுசார் ஆதலால் இஸ்லியே நாம் இரக்கத்தை பெறவும் ஹம் தயா கோ பிராப்த் கர்னே கே லியே ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் யோகிய சமய பெற மதத் கர்ணை வாழ அனுகிரகம் பானக்கலியே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் ஹிம்மத் கே சாத் கிருபாசனம் கே பாசம் போச்சே. இந்த கிருபையின் ஆசனத்துக்கு முன்னால மற்றவங்களுக்காக ஜெபிக்க நீங்க எல்லாருமே தைரியமா வரலாம். ஏ கிருபா கே ஆசன கே சாமனே ஆர் லோகங்களை பிரார்த்தனா கர்ணே கே லிய சபி லோக் ஹிம்மத் கே சாத் ஆ சக்தா ஹை. ஏன் வரக்கூடாது? கியூ ஆப் லோக் நஹி ஆனா ஹை? என்ன மந்த்ல ஒன் நாள் தான். மைனே மே ஏக் தின். ஸோ அன்றைக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்க வாங்க. ஹூசின் அவர் லோகக்கிலே பிரார்த்தனா கர்றக்கிலே ஆயே. பாருங்க உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். தேக்கி ஆப்கே ஜிந்தகி மேக் பட ஆனந்த் ஆயேகா. கத்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரபு ஆப்கோ ஆஷிஷ் கரே. ஒரு சின்ன ஸ்டடி எடுத்துட்டு அப்புறம் நம்ம செய்திக்கு போலாம். ஏக் சோட்டே ஸ்டடி கர்க்கர் உஸ்கே பாத் ஹம் சந்தேஸ் மே ஜாயேங்கே. நம் கடந்த வாரத்திலும் ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தை கொஞ்சம் தியானிச்சோம். ரோமியோ கி 12 அத்தியாய கே தூஸ்ரா வசன் கோ கேவே அப்தே மே ஹம் ஸ்மரண் கியா. ரோமன்ஸ் 12:2. ரோமன்ஸ் 12:2. ரோமியோ கி கிதாப் 12:2. And be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. தேவனுடைய சுத்தமானது நன்மை உள்ளது பிரியம் உள்ளது பரிபூர்ணம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக பரமேஸ்வர் கி ஜோ மர்ஜி பலாய்க்காக அவர் பசந்த்காக அவர் பரிபூர்ண மர்ஜிக்காக இசை ஜான்ன கிளியே அது தெரியணும் அப்படின்னா அகர் இன் பாத்தோ கப் ஜான்னா ஹே தோ உங்க மனம் புதிதாகணும். ஆப்கே மன் கந்த ரூபம் தரோனா இந்த உலகத்தின் வேஷத்தை தெரிய கூடாது. இந்த துனியா கே மாயாபன் கொண்டு நகி பண்ணா ஹே அதாவது உலகத்துக்கு சில சடங்காச்சாரங்கள் சில பழக்கங்கள் இருக்கிறது. துனியா கலி கூச்சி ரீதி ரிவாஜ் கூச்சி அதத் ஹே கவனிங்க தியான் தீஜே ஆபர் புது வீட்டுக்கு போனா என்ன பண்ணணும் முதல்ல நயா கர் பர் ஜானா து பஹலா கியா கர்னா ஹே அந்த காலத்துல உன் சமயோ மே செய்ய மாட்டாங்க அபிநய கர்த்த ஹே புது வீட்டு போறவங்க கடையில உப்பு மஞ்சள் ஒரு தேங்காய் வாங்கிட்டு போவாங்க. நயா கர் பர் ஜானே வாலே துகான் சே நமக் அல்தி ஔர் எக் நாரியல் லேக்கர் ஜாயேங்கே. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? கித்தனை பேர் யாதே இருக்கல ஹைனா எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. சபி லுக் லேக்கர் ஜாதே ஹே அந்த வீட்டுக்கு நான் உப்பு வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. கர் வாலே இத்தா நமக் ரக்கர் கியா கரேக பார்த்தானே பாக்கெட் நிறைய உப்பு பூரா பாக்கெட் பர்கர் நம்ம ஒரு மஞ்சள் துண்டு ஏக ஜோ அல்தி கா துக்கடா அல்தி கா துக்கடா ஒரு தேங்காய் ஹர் எக் நாரில் அந்த தேங்காய் வச்சு ஒரு கல்யாணம் பேக்கே சாப்பாடு போடலாம். ஓ நாரில் ரக்கர் பூரை சாதிக்கே கர் பர் கானா பண்ண சக்தா ஹே. அப்புறம் வந்தானே ஏ பால் காச்சிங்களா உஸ்கே பாத் தூத் பனாயா கியா நடு வீட்ல பீச் கே கர் பர் அடுப்ப வச்சி ஜுலா ரக்கர் பால காச்சி பால் பொங்கணும். ஓ தூத் உபல் கரானா ஹே அதோ நாலு பக்கம் பொங்கனாதான் ஆசீர்வாதம். ஓ பி சாரு தரப் கேர் கர் உபலே காத்து ஹே ஆசிஸ் ஹே. இது பைபிள்ல போடல. இது சப் பைபிள் மே நஹி ஹே. அப்புறம் இஸ்கே பாத் சந்தனத்தை கரச்சி சந்தன் கோ கிலா கிலா கர் கர் வீட்ல ஒவ்வொரு பக்கம் பூசணும் எல்லார கையிலும் காலையும் பூசணும். கர் மே அரேக் திவார் பர் அரேக் ஜகா பர் லகானா ஹே ஆத் அவர் பேர் மே பி லகானா ஹே. பைபிள் எங்க போட்டிருக்கு? பைபிள் மே கஹலிகா ஹே
அதாவது உலகத்துக்கென்று சில சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்களை எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. துனியா கே லோக் துனியா கே லியே குச் ரீதி ரிவாஜ் கே பாலன் கர்தா ஹே. வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டா பார் ஜானே கே சமய கஹா ஜா ரஹே கர் கர் பூச்சா சனிய வந்து என்ன கேக்குது பாத்தியா ஹா கயா கியா கா கர் பூச்ச ரஹே எங்க போறீங்கன்னு கேட்டாங்களே கஹா ஜா ரஹே கர் கர் பூச்ச லியா ஹே இன்னைக்கு காரியம் உருப்பட்ட மாதிரி தான் ஆஜ் காரிய சுதரே கடே இது உலகத்தின் சம்பிரதாயம் ஏ துனியா கே லோக கே ரீதி ரிவாஜ் ஹே நம்ம வெளியே போகும்போது ஜப ஹம் பார் ஜானே கே சமய பூன குறுக்கா வந்தானே யார் வந்து எங்க போறீங்கன்னு கேட்டா ஆமா போறேன் கல்யாண வீட்டுக்கு போறேன்னு சொல்லுங்க அகர் பில்லி பி கிராஸ் கரே கோய் பி ஆக்கர் கஹா ஜா ரஹே கர் கர் பூச்சா தோ ஹா ஜா ரஹா ஹூ சாதி கே கர் பர் ஜா ரஹா ஹூ கர் கர் போலீ ஏசாயா 45 2 இன் படி ஏசாயா 45:2 ஏசாயா 45:2 கே அனுசார் நான் உனக்கு முன்னால போறேன் எல்லா கோணல அடந்த நேராக்கிறேன் மைத்ரே ஆகே ஜாவுங்க சாரே தேடே மேடே கோ சுதார் தூங்க கல்யாண வீட்டுக்கு31:6-8 जो अच्छे पानी डालकर उसको नयापन करने वाले जो पूरे गांव पर कहते हैं कहा बाइबल में लिखा है கல்யாணம் முடிஞ்ச பிறகு கம்ப்ளைண்ட் தாய் தகப்பன் அடையாளத்தை கொண்டு காமிப்பாங்க ஜப் மா பிதா ஏ சின்ன ஜெல்லே ஜாக்கர் பத்தாத்தே ஹே இதெல்லாம் பைபிள் இல்லாத காரியங்கள் ஏ சப் பைபிள் மே நய வைசா காரிய ஹே நான் சொல்லுகிற அனசனம் தெரியுமா மை கியா கேதோ பத்தா ஹே பிள்ளை மேஜர் ஆயிட்டா அவர் பச்ச மேஜர் ஹோ கயா பாஸ்டர் அம்மா கூடுங்க ரெண்டு ஊழியக்கார ரெண்டு பெரிய அம்மாமார கூப்பிடுங்க பாஸ்டர் அம்மா கூப்பிடலாம் ஒரு தோச்சி தோ தின் படை மாலோ கூப்பிடலாம் வீட்டில் வச்சு ஜோம் பண்ணுங்க கர் பண்ற கர் பிரார்த்தனா கரோ எதுக்கு தூரெல்லாம் தண்டோரம் அடிச்சு உங்க பிள்ளைக்கு நீங்க கண்ணியை விரிக்கிறீங்க அர்த்தம் சாரே கஹோப்பர் டண்டோரா டண்டோரா பஜாக்கர் ஆப் அப்படி பச்சைக்கு சால் பி ஜா ரஹே தல ரோட்டில் சுத்துற கழுதைகள் இருக்கும் சடக் மே ஜோ கும்னே வாலே கதேலு கோதே அந்த கழுதைகள் எல்லாம் தெரிஞ்சிரும் ஓ கதேலு சப் ஜானேகா ஏய் ஏய் ஒரு பெண்ணு மேஜர் ஆயிட்டா அபி எக் லட்கி மேஜர் ஹோ கே அப்புறம் உங்க பிள்ளை வெளியே போகும்போதெல்லாம் அவன் கண்ணு அவன் மேலதான் இருக்கும் உஸ்கே பாத் ஆப்கே பச்சே ஜப் பி பாஹர் ஜாதே ஹே உஸ்கே ஆங்கே உன்கே ஊபர் லகா ரஹதா ஹே எதுக்கு பிள்ளைக்கு பாவம் வீணா அந்த கண்ணியை விரிக்கிறீங்க கியூன் பச்சோ கே இஸ் தரஹ கி ஆப் புராய் கர் ரஹே ஹோ உங்களுக்கு தெரிஞ்சா போதும் ஆப் ஜான் லியா பஸ் ஜெபிச்சா போதும் பிரார்த்தனை கரேகா து பஸ் அதாவது நாலு காசுக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்யாதங்க சார் பைசா கே ஆசா கர் கர் ஏ சப் மத் கரோ இதெல்லாம் அவசியம் இல்லாத காரியங்க ஏ சப் ஜரூரத் நஹீ ஹே நான் சொல்றபடி இது உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு செய்யுங்க மை ஜெய்சா கே தஹ வைசாப் கரேங்க தோ ஆப்கே பச்சே சுரக்ஷித் ரஹேங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா சலமி பெரிய பிள்ளையானது எனக்கே தெரியாது ஜோ சலமி ஜோ படையோ மை குத் நஹீ ஜான்தா ஹூம் அவர் ட்ரெயின்ல போகும்போது அவ ஒரு மாதிரி படுத்தனே மனைவிட்ட கேட்டா என்ன ஆச்சு அப்படின்னு ட்ரெயின் மே ஜானே கே சமய வைசா லேட்டா தாம் ஜப் மை அப்னே பத்னி சே பூச்சா கியா தெரியாதா உங்களுக்கு அப்னே ஜான்தா கியா தெரியாதமா நஹீ ஜான்தா ஹூம் அவ பெரிய பிள்ளை 2 மாசம் ஆச்சு அப்படினாங்க ஓ படி ஹோகர் 2 மஹினா ஹோ கயா போல அந்த பிள்ளைக்கு எந்த பாதிப்பு அது அது வந்து சீரியஸா காமிக்காதாங்க பிள்ளைகளுக்கு ஊசே சீரியஸ் மத் கராவ் பச்சோ கே லியே அது சரீரத்துல ஏற்படுகிற ஒரு மாற்றம் அவ்வளவுதான் சரீர் மே ஓதனா ஓனே வாலே எக் பதலா பட் பஸ் அப்ப அந்த பிள்ளைகளும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதை பெருசா நினைக்க மாட்டாங்க ஜோ பச்சே பி உஸ்கே பாரே மே சிந்தா நஹீ கரேங்கே உஸ்கோ படா நஹீ சம்ஜேங்கே இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளை படாத பாடுபடுத்தி ஒரு வாரம் உள்ள உட்காரு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு யாரும் மூஞ்ச பார்க்காத என்னெல்லாம் பண்றீங்க ஏ சப் ரீதி ரிவாஜ் கர்கர் ஏ கப்தா கர்கந்தர் பந்த் ரக்கர் கிஸ்கே சேரா மத் தேகோ கியா கியா கர் ரஹே ஹோ ஒண்ணுமே இல்ல கூச்சி பீ நஹீ நல்லா ஜோம் பண்ணி டிரஸ் மாத்துங்க போமா ஸ்கூலுக்கு சொல்லிருங்க அச்சா பிரார்த்தனா கர்கர் டிரஸ் பதல் கர் ஜாவ் ஸ்கூல் மே ஜா பேஜ் தோ ஸ்கூல் லியோ ஸ்கூல் பேபி பெரிய பிள்ளை ஆயிட்டாராம் பெரிய பிள்ளை ஆயிட்டாராம் இஸ்கே பச்சை பட ஆயிட்டாராம் பட ஹோ கே
அதாவது இதெல்லாம் வீண் காரியங்களை விட்டுருங்க. ஐசே ஃபால்து பாத்தோ கோ காரியங்க சோ இதெல்லாம் உலகத்தின் காரியங்கள். ஏ சப் துனியா கே பாத ஹே. இந்த காரியங்களை கொஞ்சம் இந்த வேஷங்கள் எல்லாம் விட்டுட்டு ஏ சபி பிரகார் கே பாத்தோ கோ சோடுக. உங்க மனம் புதிதாகணுமா? ஆப்கே மன் மே ரூபந்தர் ஹோனா ஹே. இரண்டாவது காரியம் சொல்றேன். दूसरा एक बात कहता हूं. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை உண்டாக்கும் போதே அவனுக்குள்ள சில குவாலிட்டிஸ் சில டேலண்ட்ஸ் வச்சிருக்காரு, சில திறமைகளை வச்சிருக்கிறாரு, சில நல்ல காரியங்களை வச்சிருக்கிறாரு. பரமேஸ்வர் ஹரேக் வியக்திக்கு பனானே கே சமயம் உன்கே அந்தர் குச்சு டேலண்ட் குச்சு ஆர் ஆத நம்மள பழமொழி சொல்லுவாங்க. அமர் கவமே காவத் கதை ஹே. மீன் குட்டிக்கு நீந்த கற்று கொடுக்கணுமா? யோ மச்சி கே பச்சே கோ தெர்னக்லி சிகானா கியா. மீன் குடி கற்று கொடுக்கணுமா? சிகானா கே தெர்னக்லி. ஸ்விமிங் பூல்ல கொண்டு போய் ஏமா இப்படி தான் நீந்தணும். ஸ்விமிங் பூல் வெளியே ஜாக்கர் ஐஸ் ஐஸ் டேர்னா. அப்ப நான் இன்னொரு காரியத்தை கலந்து கொண்டேன். ஹரே காரியக்குமே கேத்தோ எல்லா மிருகங்கள் தானாக நீந்த கற்றுக்கிறது. சாரி ஜான்வர் வி அப்னே ஆப் டேர்னக்லி சிக் ஜாதா ஹே. மனுஷன் தான் கிணத்துல கொண்டு போய் இடுப்புல துண்டை கட்டி அடி 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 அடிங்கிறோம். மனுஷோக்கோ மனுஷ்கு ஜோ பாடி மே லேஜாக்கர் கவர் மே டவல் பாந்த்கர் டேர் டேர் கர் கர் கேனா. மனுஷனுக்கு நீந்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஜோ மனுஷ்கு ஜோ ஹே டெர்னக்லி சிக்கானா படுத்த ஹே சிக்னா படுத்த ஹே. அவர் நாய்க்குட்டி தூக்கி நாய்க்குட்டி தூக்கி தண்ணில் போடுங்க. அகர் குத்தைக்கு பச்சை கூட்டாக்கர் பானி மேட்டாலோ அழகா ஸ்விம் பண்ணி போகுது. அச்சே ஸ்விமிங் இருக்கிற ஜாயகா. அது யார் கற்றுக் கொடுத்தாங்க? கோனோஸ் குசிகாயா. அதுக்கு ட்ரைனிங் சென்டர்லாம் கிடையாது. உஸ்கோ ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படியே. அப்போ கர்த்தர் இப்படிப்பட்ட அதாவது யாரும் உதவி செய்ய முடியாதவர்களுக்கு கத்த தானாகவே உள்ள டேலண்டை வச்சிருக்கிறாரு. ஐசா கோய் கிசிக்கு மதம் நை கர் சக்தே ஹே வைசே லோகு பர்மேஸ்வர் அந்தர் டேலண்ட் ரகாக. ஹலோ ஹலோ. அப்போ எங்களுக்கு ஏன் வைக்கல? நாங்கள் மட்டும் தண்ணியை பார்த்து ஏன் பயப்படுறோம்? ஹம் கியூ பானி கூத கட்டுறேன். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா? லைக் நீக் பாத் கஹோ கே. அதாவது நம்ம எமர்ஜென்சி ஏதாவது ஆத்திர அவசரத்தை தான் தண்ணியில் விழுவோம் இல்லையா? நமக்கு ஜல்தி பாதிக்கு ஜெருத்தவங்களையும் பானி மேய்க்கிறதே. அதோட ஒரு ரகசியம் இருக்குது. யார் தண்ணியில் விழுந்தாலும் போய் பி பானி மேய்க்கிறே. நீங்கள் பயத்தில் தண்ணி எப்படி எப்படி அடித்தாலும் போதும் மேலே வந்துருவீங்க. அகர் டர் மே பானிக்கு ஐசா ஐசா மகரே காத்து போய் அவ ஊப்பர் ஆ ஜாயங்க. வோ ஆப்கே அந்தர் ஒரு டேலண்ட் ஹை ஆப் சமஜ் ரஹே. அட எங்கயாவது விழுந்தா தண்ணி அடிங்க மேல வந்துருவீங்க. அகர் கை பானி கந்திருக்கிறா தோ பானி கு ஜோர் ஜோர் சே பாரா ஊப்பர் ஆ ஜாயங்க. ஹalleluya ஹalleluya. ஏனா மீனு நாய் தான் அப்படி நிமிருது மெது அப்படி அப்படி கியோ மச்சே சமஜ் தண்ணி கிளப்போம் தண்ணி கிளப்போம்னு சொல்லுது கிளப்பிறது. ஓ பானி நிச்சே ஜாவ கர் கர் கதை ஹே நிச்சே சல ஜாதா ஹே பானி. அதாவது இயற்கையாவே கத்தர் ஒவ்வொருக்குள்ளாக சில திறமைகளை வைத்திருக்கிறார். சபி லோகோ கே அந்தர் குச் ஆதர் கோ பரமேஸ்வர் ரகா ஹே பஹலே சே. எல்லாரும் சாம்பார் வைக்கிறாங்க. சபி லோக் சாம்பார் பனாதா ஹே. ஆனா அந்த அக்கா சாம்பார் வச்சா ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கு. லேக்கின் ஓ பஹன் ஜப் சாம்பார் பனாகா தோ குச் அலக் டங் சே லக்தா ஹே. அவங்களுக்குள்ள இருக்கு திறமை. ஓன் கே அந்தர் கே ஆதர் எல்லாரும் துயல அரைப்பாங்க. சபி லோக் சட்னி பனாதா ஹே. அண்ணா மத்தியில புஷ்பமா இருந்தாங்களே அவங்க மகா பிரேமா அப்பா அப்பா விதவிதமான சட்னி வைப்பாங்க. ஜோ புஷ்பமா ஹே உன்கே பேட்டி ஜோ பிரேமா ஹே அலக் அலக் டங்கி சட்னி பனாதி ஹே. ஒரு தடவை ட்ரெயின்ல சட்னி வச்சு கொடுத்தாங்க. எந்த சட்னி சாப்பிடணும் தெரியல. ஏக் பார் ட்ரெயின் மே ஜானே கிட்டே போய் சட்னி பனா கர் தியா கோர்ஸ் சட்னி காவ கர் கர் பதா சலா. அது ஊர்க்கல திறமை. ஓ அரே கே அந்தர் ஜோ ஆதர் ஹே. ஹalleluya ஹalleluya. குச் குச் பிரதிபா ஹே. குச் பிரதிபா டாலன்ட் இருக்குது. ஆமென். கூபி ஹே கூபி. அதெல்லாம் அவங்களுக்குள்ள இஸ் ஆர் ஆல் பார்ன் கிஃப்ட். பிறக்கும் போதே உங்கள்கிட்ட இருக்குது. ஜோ ஜனம் வோ ஜப் ஜபிசே ஆப்கே அந்தர் ஹே. வோ இன்னொரு காரியம் சொல்கிறேன். ஆர் ஒரு பாத் கேத்தா ஹோம். அந்த காலத்தில் ஒரு கை ஒரு கால் ஒரு கண் இல்லட்டனா நம்ம ஊரில் சொல்லுவாங்க நொண்டி நோக்கறேன். யோ சமயமே காது பயர் ஆக் நகி துக்கேகா லங்கடா. என்ன சொல்லுவாங்க? கே கேகா நொண்டி நொண்டி நோக்கர்லாம் வந்துட்டு பாருங்க அப்படிமாங்க. ஜோ லங்கடே அவர் நோக்கர் சப் ஆயா கர் கர் கேத்தே ஹே. இப்போ சொன்னீங்கன்னா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ஹவா ஹவா ஐசா கேகா தோ ஜெயில் மே உட்டாக்க டால் தேகா. ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒரு பேர் இருந்தது அங்கவீனம் உள்ளவர்கள் சரீரத்தில் குறை உள்ளவர்கள் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட்னு பேர் இருந்தது. ஏக் சமய உன்கு ஐசே நாம் தான் அஃபேங்க ஹே இன்கே சரீர் மே குச் கமி ஹே. அடுத்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா எல்லா கவர்மெண்ட்லயும் 2% அவங்களுக்கு வேலை கொடுத்தது. சாரி கவர்மெண்ட் மே 2% உங்களுக்கு லே காம் தியா ஹே. அப்புறம் பார்த்தா உஸ்கே பாத் தேகேகா தோ தே ஆர் நாட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் தே பிகம் ஃபிசிக்கலி சவாலிங் பீப்பிள். அவங்க சவால் விடுகிற ஜனங்களா மாறிட்டாங்க. வே லோக் ஜோ அஃபெங்க லோக் சிதானி தேனே வாலே லோக் பன் கயா ஹே. நான் அரசாங்கத்துல வேலை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டவங்க எல்லாம் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஜப் சர்க்கார் மே காம் கர்ரே கே சமய இசி சமய இஸ் தரஹ கே லோகோ கோ காம் பர் லேதே தே. நல்ல ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு முட்டை மாதிரி கண்ணு வச்சிருக்கவங்க கூட சோம்பேறியா உட்கார்ந்திருக்காங்க. தோ ஆ தோ பயர் அண்டா கே சமான் ஆங்கே லோக் பீ எக்தம் அல்சி பர் லோகர் பேட்டா ஹே. ஆனா ஒரு கை தான் இருக்குது. லேக்கின் ஏக ஆதே வேலை பாக்குறான் ஏகி ஆல்சே बड़े கூபி ரீதி சே காம் கர்தே ஹே.
இப்போ அவங்க வந்து அங்கவீனம் உள்ளவங்கல்ல அப் வே லோக் அஃபேக்கே லோக் சவால சந்திக்கிறவங்க ஓ சாரி சைத்தானே கே சாம்னே கர்னே வாலா ஹே ஹalleluya ஹalleluya அதுக்கு அப்புறம் இவங்கட்ட தரமா வளர்ந்து பார்த்தேனே இப்போ அவங்களுக்கு வேற பேர் கொடுத்தாங்க उसके बाद उनके अंदर के प्रतिभा को देखकर और कुछ नाम दिया उनको फिजिकली प्रिविलेज्ड पीपल அவங்க ஸ்லாக்கியம் பெற்றவங்க வே லோக் ஜோ ஹே தன்னிய லோகே ஏனா ட்ரெயின்ல நீங்கலாம் ஊருக்கு போனா 700 டிக்கெட் கொடுக்கணும் ஹாக ட்ரெயின் மே ஆப் गांव जाना है तो 700 ரூபாய் டிக்கெட் खरीदना है அவங்களுக்கு 150 ரூபாய் போதும் டிக்கெட் உங்களுக்கு 150 ரூபாய் பஸ் ஹே ஏசில அப்படிதான் ஏசி பேபி ஐசா ஹே நீங்க 2000 கட்டுவீங்க ஆப் 2000 பரेंगे அவர் 500 ரூபாய் கட்டி ஏசில போயிரவர் ஓ 500 ரூபாய் தேக்கற ஏசி மே जाएगा இப்ப ஸ்லாக்கியம் யாருக்கு இருக்கு ஆப் கோன் தன்னிய லோகே நம்ம ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போனா யோசிப்போம் போக வர 1400 ரூபாய் ரெண்டு பேருக்கு சேர்த்து அப்பா 2800 ரூபாய் ட்ரெயின் மே 2000 சோசேகா எப்படி 5000 10000 ஆயிரம் இல்ல दोनों को 2800 ரூபாய் और खर्चा 5000 10000 हो जाएगा ना हां जोला நாங்க ரெண்டு பேரும் போனா 400 ரூபாய் வர 400 ரூபாய் 1000 ரூபாய் ஜாலி முடிஞ்சிடும் हम दोनों गए तो गया जाने के लिए 400 आने के लिए 400 1000 ரூபாய் के अंदर हो जाता है இப்ப காலம் மாறி போச்சு अब समय बदल चुका है ஒரு காலத்துல அவங்க நினைச்சாங்க ஏன்டா இப்படி பிறந்தோம்னு एक समय में वे लोग ये सोच हम क्यों ऐसा जन्म हुआ है ट्रेन ல போறவங்க பேசுறது கேக்குறேன் ट्रेन में जो जाने वाला जो बात करते हैं उस समय सुनो மற்றவங்க சொல்றாங்க கேட்ட ஹே ஏண்டானா நொண்டியா குருனா பிறக்கல கியூ மை லங்கடா அந்தானே ஹுவா ஹே நவ தே ஆர் பிரிவிலேஜ் பீப்பிள் கியூகி வே லோக தன்னிய லோகே அத உங்க வாழ்க்கையில சில குறைகள் இருந்ததுனா அத குறையா நினைக்காதங்க आपके जिंदगी में अगर कुछ कमी है तो उसे कमी मत समझो உன்ன சவாலஞ்ச எடுக்கணும் உசே ஆப் சவாலஞ்ச ले लो ஹalleluya ஹalleluya சில பேருக்கு 6 விரல் இருக்குது கொஞ்சம் கல்யாண ஆமாலம் இருக்குது சே உங்களுக்கு உங்களுக்கு கே சாதனை होता है அவனும் கல்யாணம் கட்டி நல்லதான் பிள்ளைகள் பெற்றுதான் ஓ வீ சாதி ஓகே ரச்சே பச்சை கு ஜனம் தேத்த ஹே அரே குறையா நினைக்காதங்க உசே கமி மத் சோச்சோ இப்போ போன வாரத்துல நான் தாதர்ல வெஸ்டர்ன் ரயில்வே வந்து சென்ட்ரல் ரயில்வே வந்துட்டேன் பிரிட்ஜ்ல கேப் த மே தாதர் வெஸ்டர்ன் ரயில்வே சே சென்ட்ரல் ரயில்வே கே தரப் பிரிட்ஜ் மே ஆறதா மே அந்த பக்கம் தாதர்ல மேல ஏறனே வஹா உஸ் தரப் தாதர் மே போர்ச்சடா எலிவேட்ல ஏறனே ஊபர் சடா இந்த பிரிட்ஜ்ல வந்தேன் திடீர் இந்த முக்கல பார்த்தா ஒரு லிஃப்ட் இருந்தது இ கோனே மே தேகா தே லிஃப்ட் தான் அந்த லிஃப்ட்ல மேல போடுந்தது லிஃப்ட் மே ஊபர் லிகா ஹே திவ்யாங்கன் திவ்ய அவயவம் உள்ளவர்கள் यानी कि जो अफंगे लोग दैविक अंग वाले जो दैविक अंग वाले இவங்க யாரா ஏ கோடே இப்ப அங்கவேனம் உள்ளவங்க இல்ல ஹாபியே அவங்க यानी कि கம்ஜோர் லோக் नहीं है அவங்கட்ட தெய்வீக அங்கங்கள் இருக்குது உன்கே स्वर्गीय अंग है வாண்ட மாம்ஸ் அங்க இருக்குது அவண்ட தேவனுடைய அங்கம் இருக்குதா तुम्हारे पास शरीर के अंग है उनके पास स्वर्ग के अंग है கேக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது उसे सुनने में मुझे बहुत अच्छा लगा they have divine parts of the body தெய்வீக அங்கங்கள் இருக்குதா வேணா தாதர்ல நீங்க இந்த ரெண்டாம் நம்பர் பிரிட்ஜ் கடைசி பிரிட்ஜ்ல ஏறி வாங்க அங்க தான் லிஃப்ட் இருக்குது अगर दादर में आप अग्री ब्रिज में चढ़कर आएगा तो वहां पर वो लिफ्ट है वेस्टर्न रेलवे ல वेस्टर्न रेलवे में அந்த கடைசில அதாவது அந்த அந்த பிரிட்ஜ்ல ஏறினா நேரா கீழ 5 நம்பர் வந்துருவீங்க அக்ரி மே பிரிட்ஜ் மே சடைகா தான் சீதா 5 நம்பர் மே ஆ ஜாயேங்க இவ்ளோ அருமையான காரியம் பாருங்க कितना अच्छा बात है देखिए ஏன் சொல்றேனா क्यों मैं कहता हूं அவன் குறையுள்ளவன் என்பதனால அவன்ட திறமை இல்லாம இல்ல उनके पास कमी है इसलिए उनके अंदर प्रतिभा नहीं है करके அப்ப शरीर பிரகாரமாக எல்லா அவயவங்களும் நல்லா இருக்கிறவங்களுக்குள்ள திறமை இருக்குதா இல்லையா अगर शारीरिक रीति से सारे अंग एकदम अच्छा से उनके अंदर प्रतिभा है क्या नहीं ये बट मैसेज ट्रांसलेशन பண்ணுங்க जो संदेश का अनुवाद करो எனக்கு இந்தியில மொழி பெயர்க்க தெரியாது मुझे हिंदी में अनुवाद करने के लिए नहीं आता है ஆனா பரீட்சை என்ன பண்ண 100க்கு 100 மார்க் வாங்க தெரியும் लेकिन परीक्षा में 100 में 100 मार्क लेने के लिए आते हैं हिंदी ல हिंदी में मराठी ல 99 मार्क मराठी में 99 मार्क அப்ப திறமை இருக்குதா இல்லையா जब आपके अंदर प्रतिभा है टैलेंट्स திறந்த இருக்குது தாளந்து இருக்குது எல்லாம் இருக்குது आपके पास बड़े खूबी है सब कुछ है ஆனா எல்லாம் மூட்டப்பட்டு உள்ள வச்சுக்கிடுறோம் லேகன் சப் பாந்தகர் அந்தர் ரக் தேனா ஹே சார் இதெல்லாம் சரீர பிரகாரமான சில எல்லா விதமான குவாலிட்டி இருக்குது திறமை இருக்குது தாளந்து இருக்குது ஏ சரீரிக ரீதி சே சபி பிரகார் கே பிரதிபா ஹே கூபி இதோட கர்த்தர் என்ன பண்ணுகார் தெரியுமா இஸ்க சாத் பரமேஸ்வர் கே ஆகா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஜப் பரமேஸ்வர் கப் ஸ்வீகார் கர்த்தா ஹே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார் பரமேஸ்வர் அப்னே வசன் கு தேதா ஹே ஆவியானவரை கொடுக்கிறார் பவித்ர ஆத்மா கு தேதா ஹே ஆவின் வரங்களை கொடுக்கிறார் ஆத்மா கே வரதான் கு தேதா ஹே இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டிங் அப் எக்ஸ்ட்ரா பூஸ்டிங் அவே மில்தா ஹே இங்கிருந்து போனாக போற ட்ரெயின் வந்து கர்ஜத் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா முன்னால ஒரு இன்ஜின் பின்னால ரெண்டு இன்ஜின் यहां से पुणे जाने वाले ट्रेन को आप करजत स्टेशन में देखेगा तो आगे एक एक इंजन पीछे दो इंजन होता है एना करजत के अपरो 2500 मीटर மேல ஏறணும் करजत के बाद 2500 मीटर ऊपर चढ़ना है जिला पापीला ये सब देखते क्या आगे मटीला नहीं देखेंगे
அதான் கல்யாண ஸ்டேஷன் எப்பண்டா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு இருக்குமே. ஜப் கல்யாண ஸ்டேஷன் ஆதா ஹே காக்கர் சோனா ஹே கர்கர் மன் ஹோதா ஹே. கல்யாணக்கு அடுத்தது கர்ஜத் வரும். கல்யாண கே பாத் கர்ஜத் ஆதா ஹே. எல்லா ட்ரெயின் அங்க நின்னு தான் ஆகும். சாரே ட்ரெயின் வஹா பர் ருக்னா ஹி ஹே. கர்ஜத் வடபாவ சாப்பிடுங்க. வடபாவ சாப்பிடாதவங்களும் நாலு வடபாவ சாப்பிடுவீங்க. கர்ஜத் மே அகர் வடபாவ காக்கர் தேகா ஒரு நஹி கானே வாலா பி சார் வடபாவ வஹா பர் காயேங்கே. அந்த வடாவோட ஒரு சட்னி கொடுப்பான். ஓ வடா கிலே இத்னா சட்னி தேதா ஹே. நல்ல நிலக்கடலை மிளகுத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சு பொடியா வச்சிருப்பான். அச்சு சிங் வலி சப் டால்கர் அச்சி பனாக்கர் இருக்கா ஹோகா. அப்புறம் அந்த ஜோ ஹே வேர்ல்டு ஃபேமஸ். அப்புறம் அதுக்கடுத்து பூனால போய் நிற்கணும். உஸ்கே பாத் பூனே மே ஜாக்கர் ருக்கேகா. பூனால கொய்யா பழம் வாங்கி சாப்பிடுங்க. அந்த பழத்தை எங்கேயுமே சாப்பிட முடியாது. பூனே மே பேரு பேரு லேக்கர்கா ஹோ கை நை கா சக்தா ஹே. இப்படி போனா மெட்ராஸ் வரைக்கும் சொல்லிட்டே போவேன். ஐசா மெட்ராஸ் தக் மே போல்தே ஜாவுங்கா. சோலாப்பூர் போனா பெட்ஷீட் உலகத்துல எங்கேயும் கிடைக்காத தடி பெட்ஷீட் அங்கதான் கிடைக்கும். சோலாப்பூர் போய் ஜாயகா தோ பெட்ஷீட் துனியா மே கை நஹீ மில்தா ஹே வைசே ஜாடா பெட்ஷீட் வஹா மில்தா ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா ஷஹாபாத் வரும். உஸ்கே பாத் ஷஹாபாத் ஆயேகா. இந்த போட்டிருக்க கல்லுலாம் அங்கதான் தயாராகுது. யே ஜோ பத்தர் வஹாய் தயார் ஹோதா ஹே. இந்த கல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? ஷஹாபாதி கல்லு. யே பத்தர் கே நாம் ஷஹாபாத் கி பத்தர். அந்த ஷஹாபாத் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூரையில தகரம் இருக்காது. கூரை மேலேயும் இந்த கல் தான் இருக்கும். சைட்லயும் இந்த கல் தான் இருக்கும். அது சஹாபாத் மே ஆப் தேகேங்கே தோ வஹா கே சத் கே ஊபர் பி குச் நஹீ ரஹதா யே பத்தர் ஹீ ரஹதா ஹே. இதெல்லாம் எங்க பாக்க? யே சப் கஹான் தேகே? கல்யாண்ல படுத்த பிறகு. கல்யாண் மே லேட்னே கே பாத் ராத்ரி அம்மா எழும்பு சாப்பிடு. ராத் கோ உட்டோ கஹா? சரி சாப்பிடுறேன். தூங்கி காரோ. சாப்பிட்டு திரும்ப அப்பர் பர்த் காகர் வீர் அப்பர் பர்த் திரும்ப தூங்கணும். வீர் சோனா பிற காலையில சபேரே இட்லி வடை சாப்பிடு. இட்லி வடை கா வேண்டாமா? நல்லா தூங்குறமா? நெய் மே அச்சா சோதாஹோ. கொஞ்சம் கத்தருடைய இயற்கை காட்சிகளை பாருங்க. ஜோரா பார் துனியாக்கோ துனியாக்கே ஹாலாத்கோ தேக்கோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல திருநெல்வேலி இருந்து ஏறனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒண்ணு கிடைக்கும். உஸ் சமய திருநெல்வேலி சே சடா தோ அரே गांव में अलग अलग प्रकार के चीज मिलता है. திருநெல்வேல்ல அல்வா. திருநெல்வேலி மே அல்வா. மணியாச்சி ஸ்டேஷன் எத்தனையோ தடவை போயிருக்கிறேன். ஆனா இந்த முறை தான் நான் ட்ரெயின்ல போகும்போது ஒரு விசேஷத்தை கண்டுகிட்டேன். மணியாச்சி மே மே கை பார் கயா லேக்கின் இஸ் பார் மே ட்ரெயின் மே ஜானே கே சமய வஹா பர் ஏக் விசேஷ பாதோ கோ மேனே தேகா. வரதுக்கு ஒரு கேண்டீன் இருக்குங்க. வஹா பர் ஏக் சோட்டா சா கேண்டீன் ஹே. ஆஹா சட்னி என்ன டேஸ்ட் தெரியுமா? சட்னி கித்னா சுவாதிஷ்ட ஹே. சட்னி சாம்பார் அவ்ளோ டேஸ்ட். சட்னி அவர் சாம்பார் இத்னா டேஸ்ட் ஹே. இட்லி வீட்ல சுட்டது மாதிரி அவ்ளோ மெதுவா இருந்தது. இட்லி ஐசா லக்தா ஹே கர்பர் பனாயா. நான் சொன்ன எத்தனை முறை ட்ரெயின்ல வந்திருக்கிறேன் ஒரு நாள் சாப்பிட்டது இல்லையா? மேனே போல கித்னே பார் இஸ்கே பஹல ஆயா கபி நஹீ காயா. என் அம்மாவுடைய இந்த கல் பண்ணுவதற்காக தமிழ்நாடு போயிருந்தேன். ஜோ மாஜிக்கிலேயே ஓ பத்தர் பனானிக்கிலேயே தமிழ்நாடு கயா தான். அப்போ மதுரையிலேருந்து நம்ம ஊருக்கு போகும்போது தான் இந்த பார்க்குறேன். ஜப் மதுராஸ் அமாரி காவ பர் ஜானக சமீ சமே சொன்னாங்க. உன்னுடைய கஹா ஐயா காலையில் திருநெல்வேலிருந்து வரும்போது வாங்கி பாருங்க என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? லைம் ரைஸ் எலுமிச்ச சாரம் புளிய சாதம் எல்லாம் சீப்பாக கிடைக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சபரி திருநெல்வேலி சே அனைக்கு சமய ஆப் கரீத் கர் தேகோ சப் குச் உதர் மில்தா ஹே பஹுத் சஸ்தா பி ஹே. அஞ்சனா இந்தியாவில் ரயில்வே ஸ்டேஷன்ல ருசியா கிடைக்கிற சாப்பாடு மணியாச்சில மட்டும்தான். ஜோ பூரே பாரத் மே ரயில்வே ஸ்டேஷன் மே அச்சே டேஸ்ட் கே சாத் மில்னே வாலா கானா சரி மணியாச்சி மே ஹே. மற்ற ஸ்டேஷன்ல சாப்பிட்டீங்க? ஆர் ஸ்டேஷன் மே காயேங்கே? ஏக் பார் காவோ சௌ பார் பச்சதாவோ. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா ஆயிரம் தடவை முழிப்பீங்க. ஆனால் அந்த கொங்கன் ரயில்வேல நல்ல சாப்பாடு கிடைக்குது. லேக்கின் கொங்கன் ரயில்வே மேட்சே காணாமல் தஹே. மடகாவ் ஸ்டேஷன்ல பாருங்க. மடகாவ் ஸ்டேஷன் மே தேக்கியே மீன் குழம்பும் சோறும் கொடுக்குறான் 40 ரூபாய்க்கு. என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? மச்சிக்கடி ஒரு சாவல் தேத்தாங்க 40 ரூபாயா மே கித்னா டேஸ்ட் லக்தா ஹே. இப்ப இல்லைங்க 5 வருஷம் முன்னால பார்த்தது இப்ப நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் மேங்களூர் ஸ்டேஷன்ல மேங்களூர் ஸ்டேஷன் என்ன ருசியா கொடுக்குறான் கித்னா சுவாதிஷ்ட தேத்தாங்க சஸ்தா பி ஹே.
நம்ம இதையே கட்டுச்சோறு புளியஞ்சோறு இளம்ச்சோறு கட்டி வச்சுக்கிட்டு போட்டான். ஆம் ஏய் லிம்புக்கு லிம்பு செய் சாடி खाना बनाकर वही खाकर घूमता है ओवर स्टेशन ओवर स्पेशलिटी है अरे स्टेशन में अरे कुवी है मैं बड़ा नहीं प्रसंग मन मणि 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 इसे बोलते रहेगा तो समय जाते रहेगा और नाल केळुंगे चेन्नईல இருந்து சென்னை வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்றேன் एक दिन आप पूछिए तिरुनेलवेली से सेने तक हर एक स्टेशन में क्या-क्या स्पेशल है करके बताऊंगा என்ன மணப்பாறை முறுக்கு கோயில்பட்டி சிக்கி கோயில்பட்டி சாத்தூர் சாத்தூர் வெள்ளரி பிஞ்சு சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாம் அங்கே தான் வரும் சப் கோச் ட்ரெயின் மே அரேக் ஸ்டேஷன் மே அலக் அலக் பிரகார் கே ஆதா ஹே இனி தூங்காமல் விழிக்கும் வரம் தாங்கப்பா எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு தாங்கப்பான்றீங்க சார் ஓகே ட்ரெயின் மே ஜானே கே சமய ஆப் சோயிங்கே நே சப் காயங்கே சரி அப்ப கர்த்தருடைய வார்த்தையும் ஆவியானவரும் வரங்களும் நம்மோடு இணையும் பொழுது தான் நம்ம கர்த்தருக்காக பயன்பட ஆரம்பிக்கிறோம் ஜப் பரமேஸ்வர் கே ஹாதுமா அவர் வசனம் हमारे साथ मिलने के समय ही हम प्रभु के लिए इस्तेमाल होने लगता है இந்த வசனத்துல நம்ம வாழ்க்கை எப்ப கட்டப்படுதோ அப்பதான் நம்ம கர்த்தருக்காக வாழ முடியும் ஜப் हमारे जिंदगी वचन के द्वारा बांधा जाता है जब हम परमेश्वर के लिए जी सकता है build your life upon the word of god தேவனுடைய வார்த்தையில உங்க வாழ்க்கையை கட்டுங்க பிரபுக்கு वचन के ऊपर आप अपने जिंदगी को बनाइए என்னது வாழ்க்கையில ஒரு கட்டுக்கோப்பு வேணும் ஒரு டிசிப்ளின் வேணும் दूसरा हमारे जिंदगी में एक डिसिप्लिन की जरूरत है பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9:27 1 கொரிந்தியர் 9:27 பைலா கொரிந்தியர் 9:27 மே பவுலஸ் கேட்டா ஹே மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஆர் லோகோக்கு சிக்ஸாய் தேனே वाला மைண்ட் நாகாம் होने के लिए नहीं होना है करकर அம்மாமே हमारे शरीर को काबू में रखता हूं என்னால காலையில எழும முடியாது மைண்ட் சபரேனே உட सकता हूं அது நம்மால முடியாத காரியம் हमसे नहीं होने वाले बात है அதலாம் என்னால மத்தியானம் தூங்காம இருக்க முடியாது ஓச முச नहीं होएगा दोपहर को सोने के पेगा what is that ये क्या है எந்த வேலையும் இல்ல ரொம்ப அவன் 5 வருஷம் 16 வருஷம் தான் அங்க வேலை பாக்குறான் ஓ 5 சால் 14 சால் சே காம் கர்த்தா ஹே ஆனா அதுக்கு பிறகு 100 வயசு வாழ்ந்தாலும் அந்த டிசிப்ளின அவன் ஃபாலோ பண்றான் लेकिन उसके बाद 100 साल हो जाएगा तो वे डिसिप्लिन को फॉलो करते हैं அதான் military man வயசான காலத்திலே கூட ஸ்ட்ராங்கா இருக்கறான் इसलिए military man உமர் होने के बाद भी एकदम ताकतवर होता है நம்ம பக்தவீரன் ஐயா சொன்னது போல जैसे பக்தவீரன் ஐயா हमारे बीच में आते थे ओके வெந்ததெல்லாம் திங்கணும் விதி முடிஞ்சா சாவணும் जो भी पका सब कुछ खाना है समय हो गया तो मरना है काले வீட்ல இட்லி எனக்கு வேண்டாம் சபேர் घर पर இட்லி மச்சனே चाहिए ஆனா வெளிய போய் வடை பாவ ரெண்டு திங்கணும் लेकिन बाहर जाकर दो वडा पाव खाना है पर वही रहना हो फिर पेट की हालत क्या होगा अपन அங்க போணும் சைன்ல போணும் उसके बाद சைன் जाना है और फ्रैंकी और लस्सी एक फ्रैंकी एक लस्सी பிறகு மத்தியானம் போணும் उसके बाद दोपहर வீட்ல ஜுங்கா பாக்கர்னு ஒரு கடை இருக்குது வீட்டிலே ஜுங்கா பாக்கர் கர்க்க ஒரு துகானே அங்க பாக்க நல்ல சப்பாத்தியும் பாஜி நல்லா குடுக்குறான் வாப்பர் சப்பாத்தி பாஜி बहुत अच्छा रहता है சீப்பா கிடைக்குது சஸ்தா भी है அதையும் வாங்கி போடு ஓ பிலே க டால் வயிறு என்ன ஆகும் பேட் கா हालत क्या होगा டைம் டைம்ல சாப்பிடுங்க சமய சமய பர் காவ கால சாப்பிட்டா மத்தியானத்துக்கு ஒன்னு சாப்பிட கூடாது अगर சபேரே காएगा दोपहर तक कुछ नहीं खाना है சரி அந்த கிரைண்டர் மாதிரி பகல் முழுதும் ஏதாவது அரைச்சிட்டு இருக்கோம் கிரைண்டருக்கு சமான் दिन भर कुछ பிசதறதே है பிறகு 40 வயசுல என்னாச்சு फिर 40 उम्र में क्या हो गया அல்சர் 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 எர்னியா 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 இந்த பாளா போன இந்த நோயெல்லாம் ஏன் வருது ये सारे बीमार क्यों आते हैं liver problem liver problem why why Kyo? you are controlling your food habits are control பண்ணுங்க காணக்கு அதத்துக்கு கண்ட்ரோல் கரோ எங்க அம்மா எப்பவும் பார்த்தால ரொம்ப தாராளம் मेरे அம்மா हमेशा कहती है एविजी वाग वाग वा एविजी हां वा இப்பنا அந்த அக்கா ரெண்டு தோசை சுட்டுனா சாப்பிடுறோம் अभी हो அக்கா दो தோசை लेकर आया खाओ நான் காலையிலே ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டேன் मैं सवेरे दो चपाती खाए சாப்பிடேன் அப்படிமா ए खा வேண்டாம்மா நைப் நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்க तुम कुछ भी दिया तो नहीं खा रहे हैं انا பெரிய பாசங்க வந்து வருவாங்க लेकिन बड़ा पास जी आएगा ஹே டானி டானி انا தோசை சாப்பிட்டியா தோசை கறி கேக்கா हां சரிமா हां ठीक है मां அது சாப்பிடுறோம் ஓ காएगा கொஞ்சம் பொறுத்து டேய் கொஞ்சம் சோறு தட்டா கொஞ்சம் அஞ்சிரு தட்டா हां தாங்கமா हां தோ இப்படி எதை நினைச்சாலும் ஏன்னா அவங்க வருத்தப்படுற கூடாது இல்ல கியோ ஓ சிந்தனை கரணா என்ன மற்றவங்க வருத்தத்தை பார்த்தா நான்லாம் வருத்தப்படணும் அவர் லோகே பார்த்தா கோ தேகா தோ மை சிந்தாவனா படேகா
கொடுத்தாங்கன்னா ஆசையா சரித்தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டீங்களா, ஒரு பாதி தோசை சாப்பிட்றதே போதும். அதான் தோசை காத்தோம். பஸ் ஹாவ் கண்ட்ரோல் இன் யர் ஃபுட் ஹேபிட்ஸ். உங்க சாப்பாட்டு பழக்கத்துல கண்ட்ரோலா இருங்க. ஆபப்னை காணிக்கு அதுமே கண்ட்ரோல் இருக்கும். நல்ல பாடியா இருங்க. அச்சு தந்துருஷ்ரோ. அதுக்குன்னு சுஷ்மா மாதிரி இருக்கக்கூடாது. சுஷ்மா காணும் எங்க இருக்கிறாங்க? சுஷ்மாக்கு சமாண்டையோட இல்லையா? ஐயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ரூபாய்யா. கோபப்படாதகமா, கோபப்பட முடியல பாஸ்டர், ஏன் சொன்னீங்கன்னு சொல்றீங்க. ஓகே சரி. அதாவது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில டிசிப்ளின் வேணும். ஏ இசி தரைக்கு டிசிப்ளின். உலகத்தின் பழக்கங்களை விட்டு விட்டு ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவியானுடைய காரியங்களில் நம்ம மனசை வைக்கணும். துனியாக்கு அதற்கு சோடுகர் பவித்திர ஆத்மா கே தோரா உன்கே விஷயமே ஹமாமாரே மண்குள்ள கானாக கவனிங்க. தியான் திச்சு இந்த பழக்க வழக்கத்துக்கு காரணம் யார் தெரியுமா? இஸ்தரைக்கு அதற்கு காரணம் கோனை பார்த்தா மனுஷன். மனுஷ் வேற மனுஷனை பார்த்து நம்ம படிச்சுக்கிட்டோம். அவர் தூசரி லோகோக்கு தேக்கரம் சிக்கையாக அவங்க வீட்டில் அப்படி பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணும். ஓகே கருப்பா ஐசா கரகே அம்பி கரங்க. ஆனால் மறுபடுத்துகிறது ஆவியானவர். லேக்கின் ரூபந்த ஜோகை பவித்ர ஆத்மா கராத்த. ஹலலுயா ஹலலுயா. மனுஷன் வேஷம் போட்டு உங்களை மாத்திரம், ஆவியானவர் உங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து ஆவியின் கிருபையை கொடுத்து உங்களை மறுபடுத்துகிறார். மனுஷ ஜோகை டோங்கி பாஜி கற்கர் ஆப்கு பதில் தகே, லேக்கின் பவித்ர ஆத்மா அனுகிரக தேக்கர் ஆப்கே ரூப்கு பதில் தகே. ஹலலுயா ஹலலுயா. ஒரு நல்ல ஒரு பிரசங்கியாருடைய மகன் சொன்ன காரியம். அச்சே பிரச்சாரக்கு ஜோ பேட்டா உன்னே கஹவாய் பாத் லேக்கர் பக்கல உட்கார்ந்தா பேசிக்கிட்டே இருந்தான். ஏக் தின் பாத் கர் கர்த்தா தா. இங்க பாருங்க. தேகோ பாஸ் எங்க அப்பா நிறைய பிரசங்க கேக்குறாங்க. வோ போத் பிரச்சார் சுன் சக்தா ஹே. நிறைய எங்க அப்பா நிறைய பிரசங்க கேக்குறாங்க. மேரே பிதா போத் பிரச்சார் சுன்தா ஹே. ராத்ரிலாம் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து நிறைய பிரசங்க கேக்குறாங்க. ராத் பர் கம்ப்யூட்டர் மே பேட் கர் போத் சாரே பிரச்சார் சுன்தா ஹே. பகலலாம் போன்ல வச்சு யூடியூப்ல நிறைய பிரசங்க கேக்குறாங்க. சபரே போன் மே ரெக்கர் யூடியூப் மே போத் சந்தே சுன்தா ஹே. ஆனா லேக்கே எல்லாம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ட்ரான்ஸ்போர்ட் பண்றாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டேங்காங்க. லேக்கே வோ சப் லோக் நை பதல்தே ஹே சுன்கர். இல்லப்பா, இவர் அங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இங்க வந்து பிரசங்கம் பண்ணிருந்தாரு. யா பிரச்சாரக்கு சுன்கர் யா பிரச்சார் கர் தேதே ஹே. ஆனா உள்ள போக மாட்டேங்கு. லேக்கின் அந்தர் நே ஜா ரஹே ஹே. இவங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கலையேனோ. இன்கு ஜிந்தகி மே பதலாவட் கோ நை தேக் ரஹா ஹூ. அட பாவமே பிச்சாரே. பிரசங்கம் பண்றவங்க பிள்ளைகள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கர்ணே வாலே பச்சே லோக் தேக்தா ஹே. சே பி படகர் சர்ச் மே தேனே வாலா வச்சன் கோ ரக்கர் மன் ஃபிரோ. அங்க இருந்து வாங்கி இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, இங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்றாங்க. வஹா சே லேக்கர் யா ட்ரான்ஸ்ஃபர் கர்த்தா ஹே ட்ரான்ஸ்போர்ட் கர்த்தா ஹே. ஆனா உள்ள வாங்கி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டேங்கறாங்களே. லேக்கர் அந்தர் லேக்கர் லோக் நஹி பதல்தே ஹே. இவளக்கும் சொன்ன தம்பி யார் தெரியுமா? போலாவோ பாய் கோனே பதா ஹே. அவர் சர்ச்சுக்கே போக மாட்டாரு. ஓ சர்ச் மே நஹி ஜாதே ஹே. சர்ச் போகாத தம்பி கூட கண்டுபிடிச்சிட்டான். ஜோ சர்ச் மே நஹி ஜானே வாலே பாய் பீ சே பஹச்சான் லியா. நீ ஏன் போல? தும் கியூ நஹி கயா? தியானித்து அறிந்து கொண்ட காரியத்தை கத்தர் பேசினான்னு சொல்லக்கூடாது. மை ஏக் வச்சன் கோ படுக்கர் மை தியான் கர்கர் ஜோ ஜான் லியா ஹே உஸே ஏனே கேனா ஹே பரமேஸ்வர் கே ரஹே. ரொம்ப கவனமா இருக்கணும். லேக்கின் இஸ் பாத்தோ மே படி தியான் சே ரஹனா ஹே. இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் புக்க வாசித்து சில சத்தியங்களை கற்றுக்கொண்டேன். ஏ கிதாப் கோ படுக்கர் கோ சத்திய கோ மைனே சிகா. அத நான் அதை கற்றுக்கொண்ட காரணம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மை உஸே ஜோ சிகா ஹோ ஓய் காரிய கோ மே ஆப்சே கே ரஹா. அத இப்ப நான் பேசுறது ஸ்டடி ன்னு சொல்றேன். கத்தர் பேசினா
इसलिए अब जो मैं बात कर रहा हूं मरु मरणो क्यों मन के अंदर रूप अंदर आना है எல்லாமே நடக்கிறது இங்க மனசுல தான் सब कुछ हमारे मन के अंदर ही होता है गैलेशियन 5:17 गलातियर 5 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனத்துல गलातियों 5:17 में है மனசுல ஒரு யுத்தம் நடக்குது மனுஷன் சொல்றாரு இந்த ரெண்டு யுத்தமும் மனசுல நடக்கும் ஏ தோனோ லடாய் ஜோகே மன் கந்தர் ஹோதா ஹே இன்னைக்கு வெள்ளி கிழம உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும் ஆ சுக்ரவார் கோ உபாஸ் கர்க்க பிரார்த்தனா கர்னா ஹே இது ஆவியான ஸ்பேஸ் ஆவி ஆவியான பேசுவார் ஏ பவித்ர ஆத்மா பாத் கர்த்தா ஹே மனே மாம்சம் சொல்லணும் శరీர் கேகா ரெண்டு நாள காச்சல் போய் இப்பதான் ஒழுங்கா சாப்பிட ஆரம்பிச்சிருக்க இன்னைக்கு உபாசம் பண்ணாத தோ தின் புகாரே விட்டி காணா உபாஸ் மத் கர் இந்த போர் மன் போலேகா ஆனா அடுத்த மனசு சொல்லும் லேக்கின் दूसरा மன் கேகா போன வாரம் தான் நீ தோத்திரம் பட்ட தோத்திரம் படலல்ல கேத்தமே தும் ஸ்தோத்திரம் போல ஒண்ணு கொஞ்சம் மாதிரி சூடு சொரணா இருக்குதா ஜெராவி தும்க்கு குச்சு ஆயி கே இந்த போராட்டம் தான் மனசுல நடக்கும் ஏ சப் லடாய் மண் மே ஹோதா ஹே ஆனா மனசு மர்வம் ஆயிட்டதுன்னா லேக்கின் மண் ரூபந்தர் ஹோ கயா தோ போன வாரம் சொன்னது ஞாபகமே இருக்காது கேத்த ஜோ போல யாத் மே நே ரேகா போன வாரம் அக்கா தோத்திரம் சொன்னாங்க கேயா அப்தமே அக்கா தோத்திரம் போல சோத்ரகா 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 சோத்ரம் அது யோசகம் என்னது பைத்தியமா ஓ சோச்சகா கே பகல கே போன வாரம் இந்த சட்டன பண்ணல கேயா அப்தமே உஸ்கு கதர் நீ கையா பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக வசனத்துக்கு எவ்வளவு இடத்தை கொடுக்கறீங்களோ அவ்வளவு உங்க வாழ்க்கையில எல்லாம் மாற்றம் வந்துட்டே இருக்கும் வச்சன் கோ கித்தா பாரு அப்னி ஜிந்தகி மே ஜகா தேதே ஹே உத்னா ஹி ஆப்கே ஜிந்தகி மே பதலாவட் ஆயேகா பாருங்க சொல்லுங்க சங்கீதம் பஜன் கீத் கீர்த்தனை ஞான பாட்டு இது மூலமா புத்தி சொல்ல முடியுமா கீத் ஆர் இஸ்கே தோரா லோக கிறிஸ்துங்களா நம்ம பாக்கியம் வாங்க ஏன் தெரியுமா யோ மசீக லோகம் தன்ய ஹே கியூ பதா ஹே கல்யாண வீட்ல படிக்கிறதுக்கு பாட்டு இருக்குது சாதி கே கர் பர் கானே கே லியே கீத் ஹே ஏ மானர் கண்ணர் சம்மயம் நன்மையும் செல்வமும் தாரும் தேவரே வேறு பேரையும் காரும் எங்க ஊர்ல இப்படிதான் படிப்பாங்க அதை அப்படி படிச்சு காமிச்சாங்க அமாரே காவமே இசை காத்தே இசை காரகம் கல்யாண வீட்டில் இருந்தா படிப்பாங்க சாதிக்க கர்ப்பரை இசை காயங்க கல்யாண வீட்டுக்கும் பாட்டு இருக்குது சாதிக்க கர்களை கீதே மற்ற மாஸ்டர் பாருங்க லேக்கின் ஆர் லோகோக்கு தேக்கிய கல்யாண வீட்லயும் போட்டிருப்பான் சாதிக்க கர்ப்பர் வீட்டில் ஐ அம் எ டிஸ்கோ டான்சர் அதான் நடக்கும் கர்ப்பர் வீ ஏகி கீத் गाता है அது அப்பா அப்பா அம்மா அம்மா அந்த படம் தான் நடக்கும் இது அப்பா அப்பா அம்மா அம்மா ஓகே தோதே है ஆனா அடக்கம் பண்ற இடத்துல பாருங்க லேக்கின் தப்னானே கே ஜகா பர் தேக்கோ இப்ப பாட்டு மாறிரும் அப் கீத் பதல் ஜாயேகா மோட்ச வீட்டை நான் என்று சேர்வே தூய தூய தேவா எவ்வளவு நம்ம பாக்கியம் உள்ளவங்க பாருங்க கித்தம் தன்ய லோகே தேக்கிய ஹல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷமா ஹல்லேலூயா குசிக்கு சாத் ஹல்லேலூயா ரெண்டு மூணு ரொம்ப துக்கமாயிட்டா போ துக்கி தோகியா கியா நம்ம டிஜி சார் நினைக்க வேண்டியதுதான் ஹம் டிஜி சையா கே யாத் கர்னா ஹே துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவெண்ட கையில் தன்னா சந்தோஷத்தோடது வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞா சந்தோஷத்தோடது வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞா இந்த பாட்டை படிக்கும் போது ஆறுதலும் வரும் ஆனந்தமும் வரும் ஏ கீத் கானே கே சமயே ஹமாரே அந்தர் தசல்லி பி ஆயேகா குஷியா பி ஆயேகா வீட்டு ஜப கேட்டோமா கர் கே பிரார்த்தனா ஆயேகா ஏசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் ஏசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள்
जब उगड़ते काल को रेस और दस्तम आयरों प्रार्थना के घर वाला को बहुत कुछ हो जाएगा इधर नाले बुद्धि सुनेंगे इसीलिए आप एक दूसरे को बुद्धि कहो फादर कुला वसना नरेयर के फादर के अंदर बहुत सारे वचन है अदा ये ला पाटन वसना ना इसलिए सारे गीत वचन में बनता है हालेलुया हालेलुया வசனம் உள்ள வர வர தான் மனசு மாறும் எதி வசன் ஜெய்சி ஹமாரி அந்தர் ஆதே ஹே ஹமாரி மன் பதல்தா ஹே நீங்க மறந்துட்டாலும் வசனம் சொல்லும் நேத்தன்ன பைபிள் பாஸ்த அகர் ஆப் புல் கியா தி வசன் கேகா கல் தூ பைபிள் மே படா ஹே சரி கொஞ்சம் உங்க இப்போ ஓ ஓகே ரெண்டு சொல்லிட்டு வரேன் கருத்துக்கு அப்ப एक बात கேக்கற அம்விஷே பாயங்க சரி ரெண்டு கொந்தே 10 அதிகாரம் 5 வசனம் ரெண்டு செகண்ட் கொந்தே 10 5 ல दूसरा கொரிந்தியோ 10 5 மே அதாவது தர்க்கம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எழும்புகிற மேட்டிமை இதெல்லாம் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவர்களாக இருக்கிறோம் பிரபுக்கு விரோத உடனே கமண்ட் அவர் லடாய் சபி பிரகார் கே விசார் கோ ஹம் அட்டாக்கர் மசீ கே அந்தர் உஸ்ஸே பந்தி பனாக்கர் ரக்னா ஹை எண்ணங்களை சிறைப்படுத்துவது இந்த மனம்தான் ஹமாரே ஜோ விசார் கோ பந்தி கர்னே வாலா யே மன் ஹை அப்படியே கோபம் எழும்புது வைசே குஸ்ஸா உட்தா ஹை கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதருங்கள் தும் குஸ்ஸா கரை காயகா தும் பாப மத் கரோ கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்கள் குஸ்ஸா கரனே கிளே தேரி கரோ இந்த வசனம் வந்த உடனே ஜெய்சே வசனம் ஆதா ஹே அப்படி கோபம் வரறோம் அப்படியே இறங்குறது வசனே वाला குஸ்ஸா ஜோ ஹே வைசே காபூ மே ஹோ ஜாதா ஹே அந்த வசனம் தான் எல்லாத்தையும் சிறைப்படுத்த முடியும் வசன் ஜோ ஹே சபி பாதோ கோ பந்தி கர் சக்தா ஹே ஜெயிலுக்குள்ள போட்டு பூட்டிட்டு 7 வருஷம் ஜெயில் தண்டனை 7 வருஷம் வெளிய வர முடியாது ஜெயில் கந்த டால்கல் 7 சால் பந்தி ஹே தூ 7 சால் பார் நை ஆ சக்தா ஹே அப்படி வேண்டாத எண்ணங்களை விரோதமான எண்ணங்களை உள்ள போட்டு பூட்டி வைக்கிறதுக்கு தெரியணும்னா மனம் புதிதாகணும் வைசே நெய் செய்ய வைசே વિચાર கோ அந்த ரக்கர் பாந்து கர் ரக்னா ஹே தோ ஹமாரி மன் நயா நயா பண்ணோனா ஹே ஹalleluya ஹalleluya நான் உடனே சொல்லிட்டு நான் இன்னொரு காரியம் வரேன் அவருக்கு பாத் கேக்குற அவருக்கு விஷயம் ரோமர் 8 அதிகாரம் 29:30 ல ரோமன்ஸ் 8:29:30 ல ரோமியோ கே 8வது அத்தியாயத்துக்கு 29:30 மே தம்முடைய குமாரன் अनेक சகோதரர்களுக்குள்ளாக முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு अपने बेटा कई भाइयों के अंदर पायलोटा बनकर रहने के लिए தேவன் எவர்லே முன்னறிந்தாரோ जिसे परमेश्वर पहले से जाना அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் उन्होंने अपने पुत्र के रूप के तुल्य में रहने के लिए पहले से नियुक्त किया है God has known you much before ungala patti aandrukku modale theriyum aapke bare mein parmeshwar pehle se janta hai ana munna ariyum bolude lekin pehle se janne ke samay hi mala edhuka kurthi vechirukka theriyuma aapko kyun aapko prabhu niyut kar kar rakha hai aur appointment letter edhuku vechirukka theriyuma ek appointment letter kyun rakha hai avade kumarude saayiluku oppai neenga maarano unke putra ke roop ke tulna mein aap banna hai nendu raatri appadiye yosichittirundhen kalsa dhyanichittirundhen raat ko vaise mai soch raha tha அப்ப நம்ம நினைக்கிறோம் பிதாவாகுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறோம் ஜபம் ஏ சோச் ரஹே விசார் கர் ரஹே பிதா பரமேஸ்வர் கே பிரேம் கிதனா நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெருது என்று பாருங்கள் ஹம் பரமேஸ்வர் கே பச்சே கர் கர் புலாவா பாயகே இஸ்கே காரண யஹி பிதா பரமேஸ்வர் ஹமாரே ஊபர் கியா வோ பிரேம் கிதனா படா ஹே 1 கொந்தே 3 1 அப்படி தான் 1 யோவான் 3 1 1 ஜான் 3 1 பைலே யோகனா 3 1 ஐசாய் கேதா ஹே நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடியால தேவன் நம்மே வைத்த அன்பை விளங்க பண்ணினா இதயம் பாபிதா ஜப் மசீ हमारे लिए मरा इसलिए परमेश्वर हमारे ऊपर रखा वो प्रेम को प्रकट किया நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் இதயம் பரமேஸ்வர் के लिए சத்ருதா ஜபி பரமேஸ்வர हमारे लिए மசீ हमारे लिए मरा ஹalleluya ஹalleluya இதெல்லாம் ரோமர் 5 அதிகாரம் 8 வசனம் 10 வசனம் சொல்றது ரோமர் 5:8 ல இது சப் குச் ரோமியோ 5வது அத்தியாயத்துக்கு 8 ஒரு 10 வசனம் கேதா நம்ம பிதாவுடைய அன்பை பார்க்கறோம் हमने पिता के प्रेम को देख रहे हैं அடுத்து பிதா என்ன பண்ணார் தெரியுமா उसके बाद पिता ने क्या किया पता है இயேசு வந்து மூத்த பிள்ளை இயேசு யோகே बड़ा लड़का है இயேசு என்னது இயேசு கோனே ஒரு உதாரணம் சொல்றானே एक उदाहरण कहता हूं ஒரு குடும்பத்துல ஒத்தைக்கோ ஒரு ஆண் பிள்ளை एक परिवार में एक ही लड़का है நம்ம யோவான் பிரதர் மாதிரி हमारे भाई யோவான் के समान யோவான் பிரதருக்கு அக்கா உண்டு தங்கச்சி உண்டு ஆனா அவர் ஒத்தைக்கோ ஒரு யோவான் கோ बड़ा बहन है छोटा बहन है लेकिन लड़कों में एक ही है இப்படி குடும்பத்துல ஒத்தைக்கு ஒரு பையன் இருக்கறான் வெச்சுடுமே ஐசா परिवार में एक ही लड़का है करके रखो அப்பாவுடைய சொத்துலாம் யாருக்கு தான் पिता के सारे जायदाद किसको है பாயதன சொல்லுங்க மூ கொல்கர் போலியே அந்த ஒரே பையனுக்கு தான் ஓ ஏகில் லடகாஹே उसको ही मिलेगा ஆனந்த பையன் 21 வயசு ஆகும் பொழுது लेकिन वो जो लड़का को जब 21 उम्र होने के समय है இந்த அப்பா अनाथ आश्रमத்துல போய் ஒரு நாலு பையனை தத்தெடுத்து வந்துட்டார் ஏ பிதா अनाथ आश्रम में जाकर एक चार लड़का को लेकर आ गया ஏய் இங்க பாடா ஏய் யாதே நீ இவங்களுக்கெல்லாம் அண்ணன் என்ன ஏய் இந்த सबके तुम भाई है ஆனா இவங்கலாம் தம்பி மாரு लेकिन ये सब तुम्हारे छोटे भाई लोग हैं இனி சொத்து உனக்கு மட்டும் கிடையாது अब जायदाद सिर्फ तुम्हारे लिए नहीं है அஞ்சு பேருக்கு பகிர்ந்து கொடுப்பேன் पांच लोगों को मैं बांट कर दूंगा இந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த लड़का के मन कैसा होगा
அட பாவிகளா ஹா பிச்சாரா என் வாயில மண்ணப்பட வந்துட்டீங்களா அப்படிமா மேரி மூப்பர் மிட்டி டாலைங்களே ஆகியா கேக்க ஆமா இல்லையா ஆகியா நஹி ஹalleluya ஹalleluya நல்லா யோசி பாருங்க அச்சா சோச் கர் தேகோ அப்ப இவனுக்கு மட்டும் தான் அதே போல இயேசு யார் தெரியுமா ஜெய்சா இயேசு பிதாவுக்கு செல்ல பிள்ளை பிதாகளே லாளாக உலகத்தை உண்டாக்க முன்னால வானத்தை உண்டாக்கிறதுக்கு முன்னால சமத்தத்தை உண்டாக்கிறதுக்கு முன்னால இயேசு உண்டாக்கப்பட்டாராம் ஆகாச ஒரு துனியா சமுந்தர் சபிக்கு பனானிக்க பயில இயேசு பண் கயா பிதா மடியில செல்ல பிள்ளைய உட்கார்ந்தாரு பிதாக்கு கோத்மில் லாடலாதா டெய்லி அவர் மோச்சம் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாரு ஹர் ரோஜ் உன்கே சேராகு தேக்க ரஸ்ததா ஒரு நாள் பிதா சொன்ன எப்பா நீ கீழே போனோம் ஜனங்களுக்காக மறிக்கணும் எக் தின் பிதா கா ஹா தும் நிச்சய ஜன லோகோக்கிலே மரணா ஹே ஏமா முக்கியமான கண்ணமுடாதங்க முக்கியமான சத்தியம் சொல்றேன் எக் விஷய சத்திய கு கேத ஹா ஆக் பத் பத் கரோ இயேசு கீழே வந்தாரு அப் இயேசு நிச்சய ஆயா உயிர் கொடுத்தாரு ஜீவன் தியா எல்லாம் முடிச்சிட்டு மேலே போனாரு சப் ஓகர் பர் கயா பிதா சொல்றாரு அப் பிதா கேத ஹே மகனே பேட்டா நீ மகனா இருப்பது போல ஜெய்சே தும் மேரே பேட்டா ஹே இதுவரைக்கும் பாவியா இருந்தவன் குடிகாரன் தான வியாபார காரணம் இதெல்லாம் என் பிள்ளைய மாத்த போறேன் அப் ஜக் தோ பாபி ஷராபி உபச்சார் கரனே வாலா சபி கோ மை அப்னே பச்சே பனானே வாலா அவங்களுக்கு பிள்ளை என்கிற அதிகாரம் கொடுக்க போறேன் ஓன்கு பி பச்சே நாம் கே சதிகார் கோ தேனே வாலா ஜான் 1:12 யோவான் 1:12 சொல்லுகிறது யோஹனா 1:12 கேதா ஹே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவளை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் உனக்கு நாம் கே பர் விசுவாஸ் ரக்கர் உன்னை ஜித்தனை பேர் ஸ்வீகார் கியா சபி லோக் பரமேஸ்வர் கே பச்சே பண்ணே கே அதிகார் தியா ஹே நீ ஜனங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்த அத அவங்க விசுவாசிப்பாங்க தும் லோகோ கே லிய மர்கர் ஜீவன் தியா உசே வோ விசுவாஸ் கரேங்கே ஆனா யாம் பிள்ளையா மாறுவாங்க லேக்கின் வே லோக் மேரே பச்சே பண்ணேகா அடுத்து என்ன தெரியுமா உஸ்கே பாத் கியா பதா ஹே அவங்க தேவனுடைய சுதந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியா இருப்பாங்க ஓ பரமேஸ்வர் கே சுதந்திரதா அவர் மசிக்கு சுதந்திரமே பாக்கியதார் பண் கர் ரஹேங்கே இந்த இடத்துல ஹலோ இஸ் ஜகாபா இந்த உலகத்துல உள்ள பையன் மாதிரி இருந்தா என்ன பண்ணிருப்பான் ஏ துனியா கே லடகா பச்சவே காது கே கர்த்ததே என்ன பாபா இத்தனை வருஷம் நான் தான் உங்களுக்கு உண்மையா இருந்தேன் நான் தான் ஒரு பாவம் செய்யாம இருந்தேன் நான் தான் உங்களை சந்தோஷப்படுத்தினேன் எல்லா சொத்தும் எனக்கு தான் வரணும் இத்தனை சால் மை ஆப்கே லே சச்சா தா மை கோய் பாப் நை கியா மை ஆப்கா ஆனந்தித் கியா சாரே ஜாயதாத் முஜே மில்னா ஹே கர் கர் துனியா கே லடகே பரலோக ராஜ்யத்தை தேவன் சொல்றார் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் லேகர் சொர்க்க ராஜ்ய கே பரமேஸ்வர் கே தஹே பிரேமி புத்திர கே ராஜ்ய ஹே அந்த குமாரனுக்காக படுத்துற ராஜ்யம் ஓ புத்திரர்களை தயார் கிய ஓ ராஜ்ய ஹே கொலோசியர் 1 அதிகாரம் 15 வசனம் அப்படி தான் சொல்லுது கொலோசியன் 1:15 கொலோசியக்கு பहला அதிகாயம் 15 வசனம் இசாய் கேட்டா ஹே அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் பிரேம் கே புத்திர கே ராஜ்ய ஹே பரிமேத்து குளுக 13 வசனம் வஸ் 13 கொலோசியன் 1:13 மாப் கே ஜே கொலோசிய பहला அதிகாயம் 13 வசனம் பரலோக ராஜ்யம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் சொர்க்க ராஜ்ய ஹே யா பிரேம் கே புத்திர கே ராஜ்ய இப்ப பிதா சொல்றாரு அப்ப ஓ கேட்டா ஹே இந்த ராஜ்யத்துல அந்தோனி ஐயாவும் வருவாங்க ஜானி ஐயாவும் வருவாங்க ஏ ராஜ்யமே அந்தோனி ஐயா பி ஆயேகா ஜானி ஐயா பி ஆயேகா ஐயா அவர் நல்ல வசனம் தெரிஞ்சவருக்கு ஒண்ணுமே தெரியாதியா ஓ அச்சே சே வச்சன் ஜார்த்த ஹே லேக்கின் ஏ வச்சன் கோ நீ ஜால்தா ஹே எல்லாம் யாம் பிள்ளைகள் ஆகிட்டாங்க சப் சபி லோக் மேரே பச்சே ஹோ கயா ஹே ஹalleluya ஹalleluya சத்தமால சொல்லுங்க ஜோர் சே ஹalleluya போலியே நான் தேவ சமூகத்துல சொல்றேன் மை பிரபு கே சமூக கே கதா ஹோ பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கை சாலோ கே பைலா சில தேவ பிள்ளைகள் என்ன இன்னைக்கு சில பிள்ளைகள் என்ன என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க குச்சு பிரபு கே லோக் அப்பி குச்சு லோக் முஜே பிதா கர் கர் புகார்த்தா ஹே அப்பான்னு கூப்பிட்ட உடனே ஒரு ஆள் சொல்லுது பிதா கர் கர் புகார்னே கே சாத் எக் விக்தி கேதா ஹே என்ன அவங்க அம்மா புஷ்பம்மாவுக்கு சக்கலத்தியா உஸ்கே மா புஷ்பம்மா கே தூசரி ஐயா வார்த்தை பேசுறாங்க பாத்தீங்களா கியா சப்த போல்தே தேக்கி இது பேசுறது வேற இல்ல விசுவாசிகள் தான் அபிஷேகம் பெற்றவங்க அவர் கோயிலே விசுவாசிலோ ஜோ அபிஷேக் பாயவே லோக் ஐசா பாத் கர்த்தா ஹே ஆனா இயேசு அப்படி சொல்லல லேக்கின் இயேசு ஐசா நே கேதா ஹே சந்தோஷப்பட்டார் குசியா வா இந்த அநேக சகோதரர்களுக்குள்ளாக நானும் ஒருவனா இருப்பேன் கை பாயோ கே பீச் மே மை பீ ஏகோங்கா ஹalleluya ஹalleluya இப்போ இயேசு அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டாரு இயேசு அப்பா பிதா கர் கர் புகாரா நீங்க பிதா அப்படி கூப்பிடுறீங்க ஆ பிதா கு கைசா புகார்த்தா ஹே இயேசு கா அப்பா यीशु के पिता ऐसा बोल रहे क्या अप्पा पिदावे अन्बान देवा अरुमै रक्षकरे एंगल आवियानवरे एंगल अप्पा पिदावे अन्बान देवा अरुमै रक्षकरे आविया நவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசம் தேடி வந்தே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசம் தேடி வந்தே நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே ஹல்லேலூயா
கொடுத்து என் நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை ரட்சகரே. அக்கா வந்து பாம்பே வந்திருக்காங்க, சரோஜா அக்கா. மேரே ஜோ பேன் சரோஜா அக்கா பெருமையா ஒரு காரியம் சொல்வாங்க. மும்பை ஆயா ஹே உன்னே एक बात कहती है. நேத்து ஒரு காரியம் சொன்னாங்க. கல்லி एक बात कहा. அம்மா கூடத்துல மாக்கு சபா மே ஒரு ஆளி என்ன மோதே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. एक व्यक्ति मेरा चेहरा को देखता था. மக்கள் வந்தாங்க. बाजू में आया. நீங்க நீங்க பாஸ்டர் அக்காளா? பாஸ்டர் சகோதரியா? பாஸ்டர் க பேனே கியா? என்ன எங்க வீட்ல எங்களுக்கெல்லாம் முடி இங்க இருந்து வரும். हमारे घर पर सभी लोगों को बाल यहाँ से शुरू होता है. கீழ இருந்து மேல இங்க தான் பூச்சி கடிச்சிட்டு இங்க இல்ல. यहां से ऊपर आता है. எங்க அம்மாவுக்கு இப்படி தான் இருக்கும். मेरी मां के वैसा होता है. எங்க அக்காளுக்கு இப்படி தான் இருக்கும். मेरी बहन के वैसा होता है. ஜாய்க்கு இப்படி தான் இருக்கும். ஜாய்க்கு वैसा होता है. சாம்க்கு இப்படி தான் இருக்கும். சாம்க்கு वैसा है. ஆனா சலமிக்கு இப்படி இருக்காது. लेकिन சலமிக்கு ऐसा नहीं होता है. அவங்களுக்கு இங்க தான் இருக்குது. உங்களுக்கு यहां से है. அவனுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? உனக்கு கிட்ட குசியே பார்த்தா இப்ப எல்லாரும் எங்க போனாலும் உங்களை பார்த்தா வயலட்டமா பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றானாம். அபி आपको कहीं भी जाएगा तो कहते हैं आपको देखा तो वायलेटमा को देखा जैसा ही लग रहा है. சாயல விட்டு கொடுத்துருவாங்க. ரூப் கு छोड़ देंगे. انا அதே சரஜா கிட்ட போய் लेकिन वही सरजा के पास जाकर நானும் உங்க அம்மா மாதிரி தான் இருக்கேன் பாக்குறதுக்கு. உங்க மாதிரியே இருக்க சாயல் இருக்கல. மேபி ஆப்கே சமானி ஆப்கே மாக்கே சமானே. உங்க வீட்டுல பாதி எனக்கு எழுதிதாங்க அப்படின்னா ஆப்கே கர்ப்பர் அதான் முச்சல் இருக்கிறதுக்கு போல. அதெல்லாம் அங்க ஏன்னா என் கண் எம்ம ஒன்னு மாதிரி என்ன மாதிரி இருக்கலாம். லேக்கன் ஜாயதாத் மே பாக் மத்மா. நான் இயேசுவை நினைச்சு பாக்குறேன். மேல இயேசுக்கு சோச்சு கருதேக்கா. எவ்வளவு தயாளம் பாருங்க. வயதுல மூத்துட்டேன் சாயலுக்குள்ள எல்லா அதிகாரமும் சுதந்திரமும் ஆசீர்வாதம் நமக்கு உரிமைன்னா அவர் சாயலாம் கொடுக்க மாட்டாரு. சாரி சுதந்திர ஆசிஸ் அப்படின்னு ரூப்க்கு கியூனே தேகா. எலெக்ஷன் வந்தா எல்லாருமே ஒரு அட்டை முகமுடி போட்டுடுதாங்க. எலெக்ஷன் ஆயகத்து சபிலுக்கு டோங்கி டோங்கி பாஜி கர்த்தாங்க. நம்ம கனம் பொருந்திய பிரதம மந்திரி மோடி அவருடைய முகத்தை போட்டுடுதாங்க. அது அதர்ணிய அமர ஜோ மந்திரி மோடி கே ஜோ சேரா கோ பேன் லேதா ஹே. அது நம்ம சோனியா காந்தி மோஜா போட்டுடுதாங்க. யா சோனியா காந்தி கே சேரா கோ பேன் லேதா ஹே. அதெல்லாம் லேசு. ஓ ஓ சப ஆசானே. யாரும் கோர சொல்ல மாட்டாங்க. கோய் குச் நீ போலेंगे. சரி கவனிங்க. தியான் திச்சி. நம்ம ஏன் மனம் மாறணும்? ஹம் கியூ மன் மே பதல்னா ஹே. ஹலோ ஹலோ. இந்த மனம் மாறாம இயேசுவின் சாயலை நீங்க ஒரு நாளும் பெற முடியாது. அகர் ஆப்கே மன் நை பதலா தோ இயேசு கே ரூப் கா ஆப் கபி நை பா சக்தா ஹே. அதான் மனம் மாறணும். இஸ்லே மன் பதல்னா ஹே. ஹalleluya ஹalleluya. சரி போன வாரம் ஒரு ஆள் சொன்னாங்க. கே ஹப்தா மே எக் விக்தி நே கஹா பாஸ்டர் நீங்க எங்களுக்கு நாலு வசனம் கற்று கொடுத்துட்டீங்க அப்படினா பாஸ்டர் ஆபமே சார் வசனம் சிகாதி. நாம ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்காங்க. கியூ வேலுக்கு ஆன்லைன் மே தேகா. ஆன்லைன்ல நான் நாலு வசனம் சொன்ன பிறகு உங்களுக்காக மைக்கை கிள வச்சிட்டேன். ஆன்லைன் மே மே சார் வசனம் बोलने के बाद आपके लिए माइक नीचे रख दिया. அதனால அடுத்த ரெண்டு வசனம் உங்களுக்கு தெரியாம போச்சு அப்படினா उसके बाद दो वचन हम सुन नहीं पाया. ரெடியா இருக்கீங்களா? பைபிள் பார்க்க கூடாது.
பைபிள் நை தேக்கنا இந்த சமயம் பைபிளை பார்க்காதங்க பைபிள் மத் தேக்கி அதே போல உங்க தாளை எடுக்காதங்க வெச்சே ஆப் அப்னே ஒச்சி டிவி மத் உட்டாயே டெய்லி யா போனை பாருங்க டெய்லி மனப்பாடம் சொன்னது வந்திருது ஹர் ரோஜ் மேரே ஃபோன் வாட்ஸ்அப் மே தேக்கி வாப்ப சார் நான் வேகமா போறேன் போ என்ன நேரம் இல்ல மை ஜல்தி சே ஜா ரஹா ஹூ நான் ஷார்ப்பா 12 மணிக்கு முடிச்சறணும் எனக்கு மை ஷார்ப் 12:30 மணிக்கு சமாப் கரணும் இன்னும் முக்கியமான ஒரு செய்தி மட்டும் கொடுத்து முடிப்பேன் ஆர் முக்கிய சந்தேஷ் தேவங்க ஜரூர் சரி சொல்லுங்க சங்கீதம் 44 பஜன் கீத டக் டக் சொல் இப்ப நீங்க சொல்லாதங்க சத்தமா சொல்ல சங்கீதம் 44 கிருபா ஒன்னையும் கேட்பேன் வசனம் நான் யார் மனசுல வருதோ அவங்கள கேட்டுருவேன் நீங்க சொல்லுங்கன்றேன் எல்லாரும் சேர்ந்து ஆனா தனியா ஏய் நீ இந்த கேள்வி பதில் சொல்லு கிளாஸ்ல சொன்னாலும் தெரியும் தனித்தனியா கேட்பேன் ஜாக்கிரதை யாருனாலும் மேலையும் கேட்பேன் திடீர்னு கல்பனா அவருடைய பெட்டர் ஹாஃப் கார்த்திக் சொல்லுங்கன்றேன் ஓகே சாரி சொல்லுமா சங்கீதம் 44 அகங்காரிகளையும் நீங்க சத்தமா சொல்லுங்க தமிழ்ல பைக்கில் இல்ல அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கீழ் நிக்கிற மேலவா கமான் கம் கமான் வா கீழே வா விக்கி என்ற விக்னேஷ் என்ன மேலே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தியா கீழே எதுக்கு ஓ உங்களுக்கு கீழே வேலையா சார் ஓகே இப்போ அந்த வசந்த மட்டும் இங்கே நினைக்க பிறகு போயிரு என்ன அதை சொல்ல முடியணும் அவன் பாருங்க காலையில் அதாவது போன திங்கக்கிழமை நான் சொல்லிக் கொடுத்த வசனத்தை திங்கக்கிழமை சொல்லிக் கொடுத்த வசனத்தை சனிக்கிழமை கேட்டேன் பாஸ்டர் எனக்கு ஞாபகம் இருக்கு பாஸ்டர் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் 44 போன வாரம் படிச்ச வசனம் இன்னைக்கு இந்த பிள்ளைகளை மனசுல இருக்கீங்களா ஏ ஆப்தா ஜோத் சிகா வசன் ஆஜ் பி உன்கே மன் கே அந்தர் ஹே ரொம்ப ஈஸிங்க வசனம் படிக்கிறது வச்சன் பண்ணா போது அசான இப்ப சொல்றீங்களா அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரையத்த நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் 44 அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரையத்த நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் 44 சின்ன இஸ்ரான்னு சொல்லுங்க ஜோரா கேதுங்க பாபம் ஜோர்தா தலைய பஜாயங்க அமெரிக்கா ஜனாதிபதியின் மறு உருவமே ரீகன் அவர்களே சொல்லுங்க சொல்லு அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார்ல டொனால்டு ரீகன் சீக்கிரம் எலும்பு எலும்பு நான் சொல்லிட்டுருக்கிறேன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் சங்கீதம் 40 அலல் ஜோர கேத்துடும் பாபம் இந்த காலை ஜபத்தில் மேரி சிஸ்டருடைய பையன் வர்றான் அவனுக்கு தமிழே தெரியாது சவரே பிரார்த்தனை மேரி சிஸ்டருக்கு லடுக்கா ஜோ ஆதா ஹே ஓ தமிழ் பில்குல் நஹீ ஆதா ஹே உன்கோ ஆனா முடிச்ச உடனே அழகாக தமிழ்ல சொன்னான் நீங்க உடனே பாத்து அச்சு தமிழ் மே கஹா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அங்கங்க இருக்கிறவங்க பேரெல்லாம் வரும் யாவா ஜோ லுக் பேட்டே ஹே ஆப் லோக் கே நாம் பி ஆயேகா ரெடியா இருங்க என்ன வரும் தயார் ஹோ சபி லோக் பேலா சேன் சொல்லுமா 1 2 3 சங்கீதம் வெரி குட் சூப்பர் வெரி குட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடுத்தது சங்கீதம் 42:2 சொல்லுங்க பைபிளை பார்க்காதங்கோ பைபிளை மூடுங்க நான் சொல்றது கேளுங்க
என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன்? அங்க அவருடைய போட்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய சொல்றேன். ஓகே, என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது அவருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? சங்கீதம் 42:2, என் ஆத்துமா தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது அவருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? சங்கீதம் 42:2, என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது அவருடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன்? ஓகே, மெட்ராஸ் மனோ கமான், என்ன மெட்ராஸ் முன்னால் இருந்தாலும் சொன்னேன், சொல்லுங்க எளிமையில் சொல்லுங்க. வெரி குட், ஜோரா கேத்துறோம் பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, 1 2 3, வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது சங்கீதம் 46:4 சொல்லுங்க, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானோர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு. நான் அப்பதான் இந்த காலேஜ் அபத்துல இந்த வசனம் சொல்லும் போதுதான் நான் ஒரு காரியத்தை படிச்சுக்கிட்டேன். ஏ ஜோ வச்சன் சபைக்கு பிரார்த்தனை கே கேனிக சமயம் மேக் பாத் சிகா. இந்த நதி என்பது அபிஷேகம். ஏ நதி போலாத அபிஷேக். ஹலோ ஹலோ, அபிஷேகத்தில் நரம்பு வந்து நமக்கு சந்தோஷம் வருதா இல்லையா? அபிஷேக் மே பர்றக்க சமயம் மே குசி ஆதை கனே சந்தோஷம் வருதா இல்லையா? குசி ஆதை கனே மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதோ, பாபி பிருத்தி பர் மன் ஃபிரேகா தோ சொர்க்க ராஜ்யமே கிதனா ஆனந்தித் ஹோதா ஹே. நீங்களும் நானும் அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம சந்தோஷப்படும் போது பரலோகமே சந்தோஷப்படணும். அபிஷேக் மே பர்கர் ஆனந்தி தோணைக்கு சமய சொர்க்கராஜ் கூத ஆனந்தி தோதா. பரிசுத்தாவி நமக்குள்ள வருது, நமக்கு சந்தோஷம் வருது. யதி பவித்ர ஆத்மா அமாரே அந்தர் ஆதே ஹே, அமே குஷி மில்தா ஹே. ஆனா உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிற அனுபவத்தை பெற வேண்டாமா? லேகின் உன்னத பர்மேஷன் நிவாஸ் கரனே வாலா பவித்ர ஸ்தான் கோ ஆனந்தித் கரானே வாலா சாமி. அபிஷேகத்தை பெறாதவங்கள அபிஷேகத்த ஆண்டவர் தாங்கன கேளுங்க. ஜப் ஜோ லோக் அபிஷேக் நை பாயா ஹே பிரபு சே மாங்கி அபிஷேக் நீங்க மனம் திரும்பும் போது ஒரே ஒரு டைம் தான் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிற்று. ஜப மன் ஃபிரனே கே சமய ஏக் சமய சொர்க்கராஜ் மே ஆனந்திதுவா. ஆனா எப்பொழுதெல்லாம் அபிஷேகத்தை நிரம்பறீங்களோ, லேகன் ஜப் ஜப ஆப் அபிஷேக் மே பர்தே ஹோ, கேதே படுமா தாலியா பஜா கர் கே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்த பாத்திரம் நிரம்பி வழிந்தோடட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்த பாத்திரம் நிரம்பி வழிந்தோடட்டும். அபிஷேகம் 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 உன்னத அபிஷேகம், அபிஷேகம் 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 பரலோக அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தா பாத்திரம் நிரம்பி வழிந்தோடட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடட்டும். அபிஷேகத்தால் முகங்கள் பிரகாசிக்கும், அபிஷேகத்தால் முகங்கள் இணைந்து விழும். அபிஷேகத்தால் முகங்கள் முறிக்கப்படும், அபிஷேகத்தால் முகங்கள் பிரகாசிக்கும். அபிஷேகம் 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 உன்னத அபிஷேகம், அபிஷேகம் 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 பரலோக அபிஷேகம்.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஒரு நதி உண்டு. அப்போலி ஏக் நதி ஹே, அது நீர்கால்கள். உஸ்கே ஜோ பானி ஹா, தேவனுடைய நகரத்தையும் பரமேஸ்வர் கே ஷஹர் கோ, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும், உன்னத பரமேஸ்வர் நிவாஸ் கரன வாள பவித்ர ஸ்தல் கோ சந்தோஷிபிகும் ஆனந்தித் கராயகா. வேகம் போ, ஏ தமிழே சொல்லுங்க பா. ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்காகல் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இப்ப சாமிக்கு நான் சொல்லுவாங்க, இன்னொரு சொல்லிதான் அவனுக்கு இன்னொரு தடவை சொல்லி விடுப்பேன், விடக்கூடாது. ஆனா அவனா படிச்சுக்கலாம் இல்லையா ஸ்கூல்ல, ஆனா அவனா ஈனா ஈனா இல்லைனா. இப்போ இன்னொரு தான் சொல்லி முடிச்சவர் ஆபரம் காய சொல்ல போகிறாங்க, இந்த ஆபரம் காமியாக சொல்ல போகிறாங்க. ஓகே, ரைட் தானா? ஆ, ரொம்ப சிம்பிள்மா. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சங்கீதம் 46:4 சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்கம்மா. ஆ, வெரி குட். அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இப்பதானே சொல்லலாம், நீங்க சொல்றீங்களா? சரி, ஓகே. சரி, அடுத்து போவோம். என்ன சொல்லணும்? 1, 2, 3 நீங்க மூஞ்ச பார்த்தா வராது, பயம் வந்துடும். சிம்பிள் தான், சொல்லுங்க. ஒரு நதி உண்டு, ஆ, நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் அதான் அபிஷேகம் வேணுங்கிறது. அபிஷேகம் வந்தா தன்னால அந்த வசனம் வந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இப்போ சொல்லுங்க, ரெண்டு சான்ஸ் சொல்லுங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் சந்தோஷிப்பிக்கும். அடுத்து ராபின் பேர் வரும், ஜாக்கிரதையா இரு. இப்போ சொல்லிட்டேன், ஓகே. அடுத்து சங்கீதம் 48:1 சொல்லுங்க. சங்கீதம் 48:1 சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஒரு ரகசியம் தெரியுமா, எவ்வளவு சத்தமா சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க மனசுல பதியும். ஏன்னா டபுள் எக்கோ. நான் சொல்றது இங்க பாருங்க, நான் சொல்றது வேற, நீங்க சத்தமா சொல்லும் போது அந்த டபுள் எக்கோ உள்ள வரும். அப்பதான் சீக்கிரம் படிச்சுக்கலாம். ஓகே, சொல்றீங்களா? கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர்.
சங்கீதம் 48:1. கம் ஆன் ராபின், சீக்கிரம். கர்த்தர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சங்கீதம் 48:1. வெரி குட். அவருக்கு கேத்துட்டு ஜோரா. வெரி குட். 1, 2, 3, கம் ஆன் ஸ்டார்ட். என்ன வண்டி முன்னால போக மாட்டேங்குது, உங்களுக்கு விட மாட்டேன். என்ன இல்லை, இன்னைக்கு பிரசங்கம் ஒரு மணி தான் முடியும். எனக்கு தெரியாது, இன்னொரு 15 நிமிஷம் எனக்கு வேண்டியது இருக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு. மாசா பச்சன், ஓகே ரைட். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும். அடுத்து இந்த தமிழ் தெரியும் சொல்லக்கூடாது, சாம்சன் தான் கேட்க போறேன். அடுத்தது இப்படிலாம் சொல்லாது, தமிழ் தெரியாத இந்தி பையங்கள்லாம் படிக்கிறாங்க. சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும். நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். இன்னொன்று, இந்த வசனம் படிக்கும்போது அர்த்தத்தை உணர்ந்துக்கணும். கர்த்தர் யாரு? பெரியவர். அவர் தேவன் யார் தெரியுமா? நம்ம தேவன். வசனம் அப்படி தானே இருக்கு, நம்ம தேவனுடைய தானே. நான் தப்பு பண்ணிக்கூடாதுல்ல. நம்ம தேவனுடைய நகரத்தில். என்னது? ஏ, நம்ம ஊர்லடே. ஏ, நம்ம ஊரில் மழை வச்சுட்டாண்டே. இதை மட்டும் 10 தடவை செலுத்துறதில்ல. நமது தேவனுடைய நகரத்திலும். சொல்லுங்க. அப்புறம் சர்ச்சை நினைங்க, பரிசுத்த ஸ்தலம். என்னது? அப்புறம் எவ்வளோ தோத்திரம் பண்ணு ஆண்டவருக்கு? 2 தோத்திரமா? அர்த்தத்தை உணர்ந்துட்டு நம்ம ஈஸியாக படிச்சலாம். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும். நமது அப்படி நமது அது அது அழைச்சி சொல்லுங்க, புரிய மனசு. நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். இப்போ ஈஸியாக வந்திருக்குமே, இப்போ சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மிகவும். இதான் அர்த்தத்தை சத்தமாக சொல்லணும். ரெண்டாவது, அர்த்தத்தை உணர்ந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. சங்கீதம் 48:1. ஓகே, அடுத்தது என்னது? 51:17. சொல்லுங்க, சங்கீதம் 51:17. சொல்லுங்க, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. ரெனிஷா ஓமோ தான் என் முன்னால் வருது, அடுத்த ரெனிஷ் தான் வரப்போறா. சொல்லுங்க, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
ஐம்பத்தொன்னு பதினேழு. செல்வராஜா சொல்லுங்க, அழகா சொல்றீங்க. இல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும், தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டு நடக்கணுமா? இது கமான் ரினிஷா, நான் மறக்கல. கமான் சொல்லு ரினிஷா, எழுமுங்க, சீக்கிரம் எழுமுங்கப்பா. நீ புறக்கணியே, ரொம்ப நொறுங்கி போச்ச, சத்தமே வெளியே வர மாட்டேங்குத. அடுத்தது சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தினா அந்தி சந்தி மத்தியானம், அந்தினா காலை, சந்தினா மாலை. சந்தியான காலையா? ஆ, சந்தியா சாயங்காலம் இல்லையா? அந்தி அதிகாலை சொல்லுங்க, சந்தி சாயங்காலம், மதியம். ஸோ பரமேஸ்வருக்கு கபி சுத்திக்கரனே சொல்லுங்க, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். யார் சொல்ல போறாங்க? ஆ, வெரி குட். ஆ, ஐசக் சொல்லுங்க. அந்தி தியானம் பண்ணி முறையிடுவேன். ஓ, சூப்பர் சூப்பர். இன்னைக்கு உங்க அம்மாட்ட என்ன கேட்டாலும் தந்துடுவாங்க. பாஸ்டர் கேட்டா பிள்ளை வசனம் சொல்லிட்டாங்களே, வெரி குட். ஹல்லேலூயா. ஓகே, இன்றைய வசனம் ஆஜ் கே வசன் 29 56 சங்கீதம் 4 வசனம் செப்பன்வா பஜன் கீத்கி 4 வசனம். இதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், அடுத்த வாரம் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் படிச்சுட்டு வாங்க. சாம் 56:4. ஓகே, எனக்கு டைம் ஆப் ஆகுது, நான் 15 தான் இருக்குது. அதாவது இப்போ நம்ம தியானிக்க போகிறது, அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியங்கள், ஹமாரே பரமேஸ்வர் ஹமாரே வாதா கர்னே வாலே ஜோ காரியா ஹே, இதெல்லாம் அவர்கிட்ட வரும்போது வாக்கு பண்ணுகிறார். கே கே உன்கே பாஸ் ஜப ஆனே கே சமயம் வாதா கர்தா ஹே. முதலாவது மத்தேயு 11:28, மத்தேயு 11:28, மத்தேயு 11:28. ஜானி பிரதர் அபி ஆப்கிலே சந்தேசாரே, ஏன்னா ஆண்டு அறியாத ஜனங்களுக்காக கொஞ்சம் செய்தி வரல. முதல்ல இயேசு ஜீசஸ் said, come unto me all ye that labor and heavy laden and I will give you rest. You are suffering from liver problem, no? Amen. So God says, come unto me, Yeshu, I will deliver you and I will give you rest. மை तुम्हें छुड़ाऊंगा और विश्राम दूंगा. சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பரிசாம் ஓகர் போஜ் உட்டாதே வே லோகோ, எல்லாரிடத்தில் வாருங்கள், ஆப் சபி லோக் மேரே பாஸ் ஆவ், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன், மை तुम्हें विश्राम दूंगा. இது சரீரத்துல மாத்திரம் இல்ல, ஆத்மாவிலையும். ஏசுரே சரீர் மே நே ஹமாரே பிராண் மே மீ ஹே. அந்த 29 வசனத்துல இயேசு சொன்னார், வஹா பர் 29 வசன் மே இயேசு நே கஹா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், மேரே போஜ் கோ அப்னே ஊபர் உட்டாகர் மேரே பாஸ் சிக்லோ, அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறு கிடைக்கும், ஜப ஆப்கே பிராணோ கோ விஸ்ராம் மிலேகா. இயேசு இடத்துல வரும்போது சரீரத்துல மாத்திரம் இல்ல, ஆத்மாவிலும் இளைப்பாறுதல். இயேசு மசீகே பாஸ் ஆன கே சமய ஸ்ரீப் சரீர் மே நே பிராண் மே பி விஸ்ராம் மில்தா. இதான் இயேசு கிட்ட வரும்போது முதல் ஆசீர்வாதம் இது. கியோகி இயேசு மசீ இயேசு கே பாஸ் ஆன கே சமய பஹல ஆசீஸ் யே ஹே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் விஸ்ராம். சொல்லுங்க, இளைப்பாறுதல் விஸ்ராம். இதான் கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம். ஏய் பரமேஸ்வர் தேரே வல பைல ஆசீஸ். இரண்டாவது தூசரா யோவான் 1:12, ஜான் 1:12 யோஹனா பைல அத்தியாயக்கு 12 வசனமே,
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்க நாம் கே ஊபர் விசுவாஸ் ரக்கர் கித்தனை பேர் லோகன் கோ ஸ்வீகார் கியா ஹை சபி லோகன் கே பச்சே பன்னே கே லோகன் கோ அதிகாரம் கியா ஹை. ஃபர்ஸ்ட் ஹி கிவ்ஸ் தி ரெஸ்ட், செகண்ட் ஹி கிவ்ஸ் தி அத்தாரிட்டி டு பிகம் தி சன்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது அவர் அதிகாரம் கொடுக்கிறார் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. உங்க பச்சே பன்னே கே லியே ஹமே வோ அதிகாரம் தேதா ஹை. இன்னைக்கு எந்த பாரம், மனசு பாரமா இருக்கட்டும், சரீர பாரமா இருக்கட்டும், ஆத்மாவில் பாரமா இருக்கட்டும், எல்லாம் கொண்டு என்கிட்ட வாங்கப்பா, நான் இல்லை பரல் தருவேன். ஆ ஜோ கேத்தே ஹே ஆப்கே மன் மே சரீர் மே பிராண் மே ஜஹாபி போஜே சாரி போஜ் கோ லேகர் மேரே பாஸ் ஆ மை தும்ஹே விஸ்ராம் தோங்கா. 55 சங்கீதம் 22 வசனத்துல சாம் 55:22 ல 55 பா பஜன் கீத் கி தூசரா வசன் 22 வசன் மே கத்தர் மேல் பாரத்து வைத்து விடு, பிரபு கே ஊபர் அப்னே போஜ் டால் லோ அவர்னே ஆதரிப்பார், வோ தும்ஹே தசலி தேகா, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், தர்மி கோ கபி தக்மகானே நை தேகா, எல்லா பாரத்த அவர் மேல வச்சிடுங்க, சாரி போஜ் கோ கே ஊபர் ரக் தோ. ஏ மார்த்தாளே மார்த்தாளே, ஹே மார்த்தாள் மார்த்தா, நீ அனே காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், கீதும் கை பாத்தோ கோ லேகர் சிந்தா கர்தி ஹே வியாகுல, தேவியானது ஒன்றே ஜரூரத் ஏக் ஹி ஹே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், மரியம் அப்னே சே நை நிகல் சக்த ஹே வைசே அச்சே பாக் சொல்லியா ஹே. இன்னைக்கு நீங்க பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி வர்றீங்க, கை பாத்தோ கே பாரமே சிந்தா கே சாதா பாய ஹே, ஆண்டவர் எல்லாம் ஏங்கட கொண்டாங்க பா, பிரபு கே தே சப் மேரே பாஸ் லேகர் ஆ, ஏங்கட வந்தா போதும், மேரே பாஸ் ஆயா தோ பஸ், ஹலோ ஹலோ, உன் பாரத்தோட கவலையோட என்கிட்ட வந்தாலே போதும், ஜோர் சிந்தா கே சாத் மேரே பாஸ் ஆயா தோ பஸ், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன், மை தும்ஹே விஸ்ராம் தேகா. அதே போல இந்த நுகமாகிய வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவர் ஏ நோ யானிக்கு வச்சன் கோ அப் ஸ்வீகார் கரங்கே தோ, ஜூ நாமக் வச்சன் கோ, ஏ ஜூ நாம் கே வச்சன் கோ அப் ஸ்வீகார் கரங்கே தோ, ஆத்மாவிலே இளைப்பாறு கிடைக்கும், ஆப்கே பிராண் மே விஸ்ராம் மிலேகா. ரெண்டாவதுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் கத்த கொடுப்பது, தூசரா உன்கே பச்சே ஹோனே கே அதிகார் கோ பர்மேஸ்வர் தேதா ஹே, ஆமென் ஆமென். மூன்றாவது யோவான் 10 அதிகாரம் 28 வசனத்துல, ஜான் 10:28 ல, தூசரா யோனா 10 அத்தியாய கே 28 வசன் மே, நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், மை அனந்த காலக்கு ஜீவன் தேதா ஹோ, இயேசு இடத்துல வந்தா நமக்கு கிடைக்கிறது நித்திய ஜீவன், இயேசு கே பாஸ் ஜம் ஆயேகா தோ ஹமே மில்தே ஹே அனந்த காலக்கு ஜீவன். வளர டாக்டரை பார்த்து சொல்றோம், டாக்டர் நீங்க தான் கடவுளியா, எங்களுக்கு வாழ்வை கொடுத்த கடவுள்னு சொல்றோம், கபி டாக்டர் கு தேக்கறோம் கேதே ஹே ஆப் ஹி மேரே மேரே பரமேஸ்வர் ஆப் மேரே ஜிந்தகி தியா ஹே, ஏனா ஒரு ஆபரேஷன் சக்சஸ் ஆயிட்டா, கியூகி ஏக் ஆபரேஷன் சக்சஸ் ஹோ கயா தோ, ஆனா இயேசு இடத்துல வேணா தெரியுமா, லேக்கின் இயேசு கே பாஸ் இட்டர்னல் லைஃப், ஓ அனந்த கால கே ஜீவன். ஹalleluya ஹalleluya. ஜீசஸ் கிவ்ஸ் லைஃப் நாட் ஓன்லி ஃபார் திஸ் வேர்ல்ட், ஃபார் தி கமிங் வேர்ல்ட் ஹெவன், இந்த உலகத்துக்கான வாழ்க்கையை மட்டுமல்ல வரப்போகிற பரலோக ராஜ்யத்துக்கான அந்த வாழ்க்கையும் கொடுப்பதனால தான் அவர் கொடுப்பது நித்திய ஜீவன். இயேசு மசி சிறப் துனியா கே ஜிந்தகி நகி ஆனே வாலே உஸ் சமய கே ஜிந்தகி பி தேதா ஹே, இஸ்லே ஓ ஜோ தேதா ஹே அனந்த கால கே ஜீவன். சொல்லுங்க, இளை பாருதல் போலிய விஸ்ராம், பிள்ளையாகும் அதிகாரம், பச்சை பண்ணிக்க அதிகார், நித்திய ஜீவன், அனந்த கால கே ஜீவன். நாலாவது யோவான் 4:14 ல, ஜான் 4:14 ல, யோனா 4:14 மே அவர் சொல்லுகிறார், ஓகே தஹே, இந்த தண்ணீரை குடிக்கிறவன், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, மைதனே வலை ஜல் பானி கோ பி பீதே ஹே உன்கோ கபி பியாஸ் நஹி ஹோகா, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், மை உன்கோ தேனே வலை பானி, அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாக இருக்கும், உன்கந்த அனந்த காலக்கிலே ஆனே வலை சோதா பண் கரேகா, நான் கொடுக்கும் தண்ணீர், மை தேனே வலை பானி, இளைப்பாறுதல் கொடுப்பேன், விஸ்ராம் தோங்கா, பிள்ளை என்னும் அதிகாரம் கொடுப்பேன், பச்சை நாம் கே அதிகார் தோங்கா, நித்திய ஜீவனை கொடுப்பேன், அனந்த காலக்கு ஜீவன் தோங்கா, ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், ஜீவன் கே ஜல் தோங்கா. ஹalleluya ஹalleluya. சந்தோஷமாலே சொல்லுங்க, குசி சே போலிய ஹalleluya. ஹலோ ஹலோ. இந்த உலகத்துல உங்களுக்கு 10 கிணறு இருந்தாலும், ஏ துனியா மே ஆப்கே லிய 10 பவுடி ஹோ தோ பி, நீங்க தான் கிணறுல போய் தண்ணிடிக்கணும், ஆப் ஜாக்கர் வாசே பானி லேனா ஹே, ஆனா ஆண்டவர் லேகின் பரமேஸ்வர் தண்ணியே குடுக்குறாரு, பானி தேதா ஹே, அந்த தண்ணி உள்ள உங்களுக்குள்ள கிணறா மாறிடுது, ஓ பானி ஆப்கே அந்தர எக் பவுடி பன் ஜாதா ஹே, ஆமென் ஆமென். இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க, கித்தா ஆச்சரிய தேக்கே, தண்ணி வச்சு கிணறு பண்ண முடியுமா, யோ பானி கரக்கர் பவுடி பண்ண சக்தே கியா, ஐயா கிணறு தோண்டி தண்ணி வரும் அப்படிதானே, யோ பவுடி கோதேகா ஜோ பானி ஆயேகா, தண்ணி வச்சு கிணறு உண்டாக்க முடியுமா, பானி கு ரக்கே பானி ஆய் கரக்கர் பவுடி பண்ண சக்தே கியா, பண்ண முடியல, நைக்கர் சக்தே நான், ஆனா இயேசப்பா தண்ணீர் கொடுத்துட்டார்னா, லேக்கி இயேசு மசீஹ் ஜப ஹமே பானி தேதா ஹே, நமக்குளே கிணறு வந்துரும், ஹமாரே அந்தர் பவுடி ஆ ஜாதா ஹே, ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே, ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே, கனி தந்திடு நான் செழித்தோங்கிடு, கனி தந்திடு நான் செழித்தோங்கிடு, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில்
நித்தியத்தில் நித்தம் கனம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்றில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்றில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐந்தாவது அவர் கொடுப்பது ஜீவ அப்பம். உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே துணியாக்கி ஜிந்தகி கே லியே மைனே தேனே வாலா மேரா சரீரே. நம் மாதத்துல ஒரு நாள் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறோம். மைனே மே ஏக் பார் பிரபு கே போஜ் மே ஹம் பாக் லேதே ஹை. யாருமே மாம்சத்தை கொடுக்க மாட்டாங்க. கோய் பி அப்னே சரீர் கோ நஹீ தேகா. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. ஏக் சோட்டா உதாரணம் கேதா ஹோ. யார மூஞ்சிலியோ ஆசிட் வீசினதுனால அவங்க முகமெல்லாம் வெந்து அகோரமாயிட்டு. கிசிக்கு சேரா மே ஆசிட் டாலனே கே காரண உன்கே சேரா புரா எக்தம் பத்சுரத் ஹோ கயா. உங்களுக்கு நெருங்கின ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆப்கே நஸ்தீக் தோஸ்த் ஹோ சக்தா ஹை. நாங்க பாருங்கமா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அந்த காரியத்தை. அச்சா சமஜ் லோ இஸ் பாத். ஆண்டு கொடுக்கிற மாம்சத்தை புரியுங்க. பிரபு தேனே வாலே சரீர் கே பாரே மே ஆப் ஜான்னா ஹை. முகமெல்லாம் அசிங்கமா இருக்குது. ஊரே சேர பக்சுரதோகையா. உடனே நீங்க மனது உருகி தபர்தப தரஸ்காக்க ஏன் முகத்துல இருந்த கரியை வெட்டி மாம்சத்தை வெட்டி அவங்க முகத்துல வச்சு அந்த முகத்தை நல்லாக்குங்கன்னு சொல்லுவீங்களா? மேரே சேராசே மாஸ் காட்கர் உஸ்கே சேரா பர் ரக்கர் உஸ்கே குப்சுரத் பனாவ் கர்க்க. அப்படி என்ன ஏன் முகம் இப்படி இருக்கும்? வைசை தோ மேரே சேரா கைசா ஹோயேகா. சகிக்காது. நஹீ சஹன் சக்தா ஹை. அதான் வேதம் சொல்லுகிறது. இஸ்லே சாஸ்திர கேதா ஹை. அவரை பார்க்கும் பொழுது ஜப் ஹம் உன்கோ தேகேகா நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஹம் பசந்த் கர்னே ஜெய்சே உன்கே ரூப் நஹீ தா. ஐயோ அவருடைய ரூபம் அந்த கீழ் அடைந்ததா. உன்கே ரூப் இத்னா புராய் ஹோ கயா ஹை. அவ்வளவு அந்த கீழ் அடைந்ததா. இத்னா புராய் ஹோ கயா ஹை. ஏசாய 53:2 ஐசாய 53:2 ஐசாய 53:2 கேதா ஹை. தி லாஸ்ட் போர்ஷன் சொல்லுகிறது. உஸ்கே அக்ரி பாக் கேதா ஹை. ஐயா அவருக்கு அழகு இல்ல. உன்கே குப்சூரத் நஹீ ஹை. சௌந்தரியம் இல்ல. ஆச்சே ரூப் நஹீ ஹை. அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ஐயா பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லதுக்கு முடியல. உனக்கு தேகா தான் அச்சா லக் ரக கர் கர் கே நிகலே நே ஹோ ரஹே ஹை. 52:14 ஐசாய 52:14 பாவன் வத்தியா கி 14 வச்சன் மே மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுஷோ சபி பனுகர் உன்கே ஜோ சேரா கி தேக்லா மனுபுத்திரை பார்க்கிலும் அவருடைய அவர் ரூபமும் மனுபுத்திரஸ்கு ஜெய்சே தேக்தே உன்கே ரூப் பி இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் இதாய் புராய் மே பதல் சுகா ஹை. அவர் முகத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்கள் சேராக்கு தேக்கர் சபிலோக ஆச்சரியவா. ஏசு அப்படித்தான் மாம்சத்தை கொடுத்தார். ஏசு ஐசாஹி அப்படி சரீர் குதியா உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் அவர் நொறுக்கப்பட்டார். சதுசை லேக்கர் பயர்த்தக் உசை தோடாகையா. ஜீசஸ் வாஸ் broken to pieces on the கல்வரி. ஏசு அப்பந்த அந்த மாம்சம் பரிசுத்தமாகும். ஜப் அமாரே சரீர் பவித்ரோ. இயேசுவின் இரத்தத்தினால நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகிறது. இயேசு மசீஹ் கே லகு சே அமாரே பிராண் பவித்ர ஹோதா ஹை. ஆனா அந்த மாம்சத்தை கொடுத்து லேகின் வோ ஜோ சரீர் கோ தேகா இன்னொரு நம்பிக்கை சொல்லுகிறாரு. ஹவர் பரோசா சே கேதா ஹை இந்த மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணனா ஏ சரீர் கோ போஜன் கர் கர் லகு கோ பியேங்கே தோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உனக்கு அனந்த கால் கே ஜீவன் வைகா. கடைசி நாளோ انا உயிரோடு எழுப்புவேன். அக்ரி தின் மே மே உனே ஜிந்தா உட்டாவுங்கா. இந்த மாம்சம் எல்லாம் மாறிரும். ஏ பூரி சரீர் பதல் ஜாயேகா. ஏ மாம்சத்தை வாங்குறதனால மேரே சரீர் கோ பாத்தா இஸ்லியே இவன் மாம்சம் மாறி என்னை போல மறுரூபம் அடைவான். ஏ சரீர் பதல் கர் மேரே சமான் ரூபம் தருவேகா. அதுக்கு தான் மாம்சத்தை கொடுக்கிறார். இஸ்லியே ஓ சரீர் கோ தேதா ஹை. அதனால ஃபர்ஸ்ட் சண்டே ஃபர்ஸ்ட் சண்டே ஏதையும் ஸ்கிப் பண்ண கூடாது. பைலா சண்டே கபி छोड़ना नहीं. அது இயேசுடைய மாம்சம். ஓ இயேசு மசீஹ் கே சரீரே. உங்கள் மாம்சத்தை மறுபடுத்துகிற இயேசுவின் மாம்சம். आपके शरीर को रूप बदल करने वाला यीशु के शरीर है. அவர் மாம்சத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். ஓ शरीर को दोगा कर कर कहा. அப்புறம் லூக்கா 10 19 லூக் 10 வர்ஸ் 19 ல லூக் 10 19 மே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சாபோர் பிச்சுக்கு குஜல்ன கே லியே சத்ரு கே சாரே சாமர்த்துக்கு பரஹபோ கர்ன கே லியே மை துமே அதிகாரம் தேதா ஹோ கோய் துமே ஆனி நை போச்சா சக்தா ஹை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க இந்த பிசாசின் வல்லமையில அழிப்பதற்கு இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஏ சைத்தானுக்கு சாமர்த்துக்கு மிட்டானு கே லியே சிர்ஃப் இயேசுக்கே பாஸ் அதிகாரம். அன்றைக்கு ஆதியா 3:15 ஜெனிசிஸ் 3:15 உற்பத்தி 3:15 மே அங்கே தேவன் என்ன சொன்னார்? வஹா பர் பர்மிஷன் ஹை கியா கஹா அவர் உன் தலையை நசுக்குவார். வோ துமாரே சர் கோ குஜலேகா அவர்கள்னு போட்டிருக்குதா?
இந்த சமாதானம் நம்மட்ட கிடையாது பா. ஏ சாந்தி சபா ஹமாரே பாஸ் நீ ஹே. நம்மள ஒரு ஆளு ஏத்து பேசினா நமக்கு கோவம் வந்துருது. ஹம் ஏக் வியக்தி விரோத் பாத் கரேகா தோ ஹமே குஸ்ஸா ஆ ஜாதா. செவிட்ல அரஞ்சா கால் மே மாரேகா தோ கழுத்தே பிச்சிரும். கர்தன் கு நிகால் தேங்கே. இல்ல ஹைனா அன ஒரு பீஸ் பாருங்க. எவ்வளவு சமாதானம் பாருங்க. இத்னா சாந்தி தேகே. இறைகிற கடலை பார்த்து இறையாதே. அமந்திரு சப் அப்படினார் அவ்வளவு. அவாஜ் करने वाले समुद्र को देखकर சப் சாந்தரோ கர்கர் போல பஸ். இந்த சமாதானத்தை இயேசு கொடுக்கிறாருங்க. இத்னா சாந்தி இயேசு தேதா ஹே. எவ்வளவு வாழ்க்கையில அலை மோதட்டும் பிரச்சனை வரட்டும் கித்னா பி ஜிந்தகி மே லஹரே உட்னதோ சமஸ்யா ஆனதோ பிரைஸ் காட் பிரைஸ் காட். நம்ம ஸ்மைல் பண்ணிட்டே இருப்போம். ஹம் முஸ்குராதே ரேங்கி. மற்ற ஜனம் உனக்கு கொஞ்சம் கூட துக்கம் இல்லையா? அவளுக்கு ஏகே கோய் பி துக் நே ஏ கியா? கொஞ்சம் கூட கவலை இல்லையா? ஜரா பி சிந்தா நே ஏ கியா? சமாதானம் அவர் கொடுத்திருந்தார்பா. கியூகி சாந்தி உன்னே தியா ஹே. இட் இஸ் தி பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். இயேசு கொடுக்கிற சமாதானம் அது இயேசுடைய சமாதானம். இயேசு தேனே வாலே சாந்தி ஓ இயேசு கே சாந்தி ஹே. அப்பல வெளிப்படுத்தல் 2 26 28 சொல்லி முடிச்சிட்டேன். ரெவலூஷன் 2 26 28 ல 2 26 ஆர் 28 மே 26 ஆம் வசனத்துல 26 வசன மே ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதியுக்கு பர் அதிகாரம் தோங்கா. அப்புறம் 28 விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அவர் 28 வசன மே ஜோ சவேரே கே தாரா கே வோ பி மே உனே தோங்கா. சுபக தாரா சுபக தாரா இயேசு தான் சுபக தாரா. இயேசு ஹே சுபக தாரா. அவர் பிரகாசம் உள்ள நட்சத்திரம். ஓ பிரகாஷ் கே தாரா ஹே. அப்ப நம்மளுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுப்பேங்கறாரு. ஜப் ஓ கேதே ஹே அவே எக் பிரகாஷ் கோ தேகா. உலகம் எல்லாம் இருட்டா இருக்குது. ஒரு துனியா அந்தியாரா ஹே. சயின்டிஸ்ட் சொல்ற காரியம் சயின்டிஸ்ட் கேனே வாலே பாத். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உதிக்கிறது நட்சத்திரம் தானா? சூரஜ் உதய ஹோனே கே பஹலே ஜோ தாரா ஜோ ஹே உதய ஹோதா ஹே. அதான் அந்த நட்சத்திரத்துக்கு பேர் விடிவெளி நட்சத்திரம். இஸ்லே ஓ தாரா கே நாம் சபேரே கே தாரா ஹே. அப்படி கர்த்தர் நமக்கு பிரகாசத்தை கொடுப்பாரா? வைசா பரமேஸ்வர்
परमेश्वर हमें प्रकाश को देगा जातिगल में अधिकार கொடுப்பார் जातियों के ऊपर अधिकार देगा எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லுகிறார் सब कुछ देऊंगा कर कर कहा எல்லாம் நிப்பமா सभी लोग खड़े हो जाएंगे स्तोत्रम என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும் என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும் அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும் முதலாவது ஆண்டவரே எங்கள் மனதை புதிதாக்குங்கப்பா பைலாம் பிரபு சேக்கங்க பிரபு மேரே மன் குனையா கரோ என் மனம் மறுரூபாகட்டும் மேரே மன் ரூபந்தரோடதோ என் மனசு எவ்வளவு கேடா இருக்கிறது மேரே மன் கித்னா புரா ஹே அல்லது மனம் எவ்வளவு அழுக்கா போயிருக்கிறது யா மேரே மன் கித்னா கந்தகி சே பரா ஹுவா ஹே உங்க வசனத்தை கேட்டப்பா ஆப்கே வச்சன் கோ சுனா ஹே மே நான் உலகத்தின் பழக்க வழக்கத்தை பார்க்க மாட்டேன் மை துனியா கே அததோ கோ நை தேக்குங்கா உலகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க மாட்டேன் துனியா கே போல்தா ஓனே தேக்குங்கா வேதம் என்ன சொல்லுகிறது சாஸ்திர கே போல்தா ஹே நீங்க அப்படி தீர்மானம் எடுப்பீங்களா ஹா ஜெய்சா நிர்ணய லேங்கே கே பலர் பல காரியத்தை சொல்லுவாங்க லோ கை பாத்தோக்கு கே சக்தா ஹே உங்க வீட்ல ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு 10 பேர் பகாரி சொல்வாங்க आपके घर पर समस्या आएगा तो 10 लोग उसके बारे में कहेगा நீங்க சந்தோஷப்பட்டா 10 பேர் வேற மாதிரி குறை சொல்வாங்க आप खुशी आएगा तो 10 लोग अलग ढंग से आपके कमी को कहेगा உலகத்தை பார்த்து என்னமா பெற்றோம் ஒண்ணு பெறல दुनिया को देखकर आपने क्या पाया कुछ नहीं पाया கண்ணீரும் வேதனையும் தான் பெற்றிருக்கிறோம் आंसू और दर्द को पाया है पर உலகத்தின் பழக்கத்தை பண்ணி நம்ம என்ன கிடைக்க போகுது दुनिया के आदत को सिकर हमें क्या मिलने वाला है ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி लेकिन प्रभु के वचन के अनुसार தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி प्रभु के हाथ में கேனே वाला அகுவாய்க்கு அனுசார் கர்த்தருடைய நடத்துதலின்படி பிரபு ஜெய்சேம் சலாதே ஹஸ் கே அனுசார் இனி யா மனசு நடக்கும் ஹப் மேரே மன் சலேகா யா மனசு ஆண்டர் சொல்றதா கேக்கும் மேரே மன் ஜோ பரமேஸ்வர் கேதே ஹே உஸ்ஸே கே சுனேகா யா மனசு கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன் மை அப்னே மன் கோ பரமேஸ்வர் கோ தேனே वाला ஹோ உலக பழக்கங்கள் உலக மனுஷங்க அவங்கள புரண மாத்திடுறாங்க दुनिया के अदर दुनिया के लोग अपने बातों को लेकर आते हैं सिगरेट குடிக்கிற ஃப்ரெண்ட் இருந்தா நீ சிகரெட் குடிக்கிற மனுஷன மாத்திடுவான் अगर सिगरेट पीने वाला दोस्त होएगा तो आपके भी वो सिगरेट पीने वाला बना देगा होटल போய் சண்டே சண்டே பியர் குடிக்கிற ஃப்ரெண்ட் உனக்கு இருந்தா நீயும் பியர் குடிக்க ஆரம்பிச்சிடுவே होटल में अरे कि द्वार को जाकर शराब पीने वाला होएगा तो तुम भी बियर या शराब पीना शुरू कर देगा वो மனுஷன் ஒரு மனுஷன் ஓ மனச மாத்திரதா ஓ வாழ்க்கைய மாத்திரதா एक व्यक्ति तुम्हारे मन को बदल देता है तुम्हारे जिंदगी को बदल देता है ஆவியானவர் जब पवित्र आत्मा மனச மாத்த முடியாதா तुम्हारे मन को नहीं बदल सकता है क्या அந்த கெட்டு போன மனச மாத்த முடியாதா जो खराब हो उस मन को नहीं बदल सकता है क्या மறுரூபப்படுத்த முடியாதா ரூபந்தர் नहीं कर सकता है क्या மனசை மாற்றுவா ஆவியானவர் மறுரூபப்படுத்தி விடுவார் மனுஷ बदलता है पवित्र आत्मा ரூபந்தர் करता है இன்னைக்கு நீ சொல்லலாம் நான் இன்மே நான் பியர் குடிக்கவே மாட்டேன்னு பொறுத்தும் மண்டு போவே आज तुम ये मन्नत करकर जाएगा आज के बाद बियर नहीं पीऊंगा انا அடுத்த மாசம் உன் ஃப்ரெண்ட் கல்யாண ஏய் ஃபாரின் 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 அப்படிமா குடிக்க ஆரம்பிச்சிருவே लेकिन अगले महीने तो अपने दोस्त के शादी में वो कहेगा ஃபாரின் ஃபாரின் तो पीना शुरू कर देता है ஆவியானவர் மறுரூபப்படுத்திட்டா लेकिन पवित्र आत्मा रूपांतर करेगा तो दैट इज परमानेंट அது நிரந்தரமா இருக்கும் वो निरंतर रहेगा हालेलुया हालेलुया लेकिन நாய வாழ்க்கையில டிசிப்ளின் வேணும் हमारे जिंदगी में एक डिसिप्लिन की आवश्यकता है காலை எப்ப நான் எழும்புவேன் எப்ப நான் தூங்குவேன் அதை விட்டுருங்க கப்பி உட்டோகா கப்பி சோங்கா ஓ छोड़ दो फोन பாருங்க இல்லன்னு சொல்லல फोन को देखो नहीं करके नहीं कहता हूं कृपया टाइम ஒதுக்குங்கள लेकिन उसके लिए अलग நியூ समय रखो நான் சில தேவ பிள்ளைகளை பாத்துக்கிறேன் मैं कुछ प्रभु के लोगों को देखा हूं टेस्ट பண்ண முடியாக அவங்க फोनல சிலன WhatsApp ல போய் பாப்பேன் कुछ समय टेस्ट करने के लिए उनके फोन में WhatsApp में जाकर देखता हूं ऑफलाइन தான் இருப்பாங்க ऑफलाइन मेरेगा انا راتری دا میسج انپنا காலையில மெசேஜ் வந்துரும் பதில் மெசேஜ் வந்துரும் لیکن رات کو کوئی میسج بھیجا تو سویرے اتر آئے گا அப்ப ஒன்று காலையில அல்லது ராத்திரி மட்டும் தான் அந்த மெசேஜ் எல்லாம் செக் பண்றாங்க جب وہ لوگ سویرے یا رات کو میسج چیک کرتا ہے அதுக்கு ஒரு டைம் செலவிடுங்க اس کے لیے ایک سمے رکھو فکس اپ ٹائم ایک سمے فکس کرو
Facebook ல போறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. Facebook மே जाने के लिए भी कुछ नियत समय रखो. எப்பம் பார்த்தாலும் பல்ல அடிச்சிட்டு ஈன்னு மூஞ்ச ஃபேஸ காமிச்சிட்டு இருக்காங்க Facebook ல. கப்பி देखा तो Facebook மே கர்கர் சர்க்கல் மத்தி காவ. வேண்டாத போட்டோ எல்லாம் போட்டு ஏன் உங்க சாட்சியை கெடுக்குறீங்க? ஃபால்து போட்டோ டால்கர் क्यों आप अपने गवाही को खो रहे हो? அந்த Facebook உங்க மூஞ்ச காமிக்கிறதுன்னு அர்த்தம். ஓ Facebook आपके चेहरा को दिखाते करकर मतलब है. மூஞ்ச மட்டும் இல்ல. சிரிப்பு உள்ள தோ மனசையும் காமிச்சிருது. तुम्हारे मन को भी वो दिखा देता है. Be careful. सावधान रहो. Be careful. तुम सावधान रहेंगे. உங்க மனசு மறு மகனோ. आपके मन रूपंदर होने दो. மனசு நிறைய போராட்டம் இருக்குது. मन मन में बहुत संघर्ष है. அத செய்யவா இத செய்யவா? ஓ கரும் யா ஏ கரும். அந்த பையனை லவ் பண்ணவா இந்த பையனை லவ் இந்த பையனை கல்யாணம் பண்ணவா? ஓ लड़का से प्रेम करे या ये लड़का से शादी करे? இந்த பிள்ளைக்காக அம்மா அப்பா விட்டுட்டு போட்டுமா? इस लड़की के लिए माँ पिता को छोड़कर जाऊं क्या? दमान से पौरा डालना तू की येरी ये मन के लड़ाई को उठाकर फेंक. अभियान वरे पवित्र आत्मा जी मन दे मरो पड़ते हैं. मेरे मन को रूपांतर करो. ना मेरे कंबली पूछी आ रखे कोड़ा दे खीड़ा नहीं. मैं खीड़ा नहीं होना है. आना वन्नत पूछी है मारनो. लेकिन रंगीन कीड़ा यानी कि बटरफ्लाई बनना है. तितली ना तितली तितली बनना है. तितली बनना है. நித்திய ஜீவன் ஜீவ தண்ணீர் ஜீவன் கே ஜல் அவருடைய மாம்சம் பிசாசின் மேல் அதிகாரம் சைத்தான் கே ஊபர் அதிகார் ஜாதிகள் மேல் அதிகாரம் ஜாதியோ கே பாதிகார் விடிவெள்ளி நட்சத்திரம் சுபேரே கே தாரா எல்லாம் நமக்கு தாங்க. சப் குச் ஹமாரே லியே ஹே. பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம். சோர் கே பிதா மாக்கு தன்யவாத் கர்தே ஹே. நல்ல ஆலோசனை வசனத்தின் மூலமா கொடுத்தீங்க. அச்சே யோஜனா கோ வசன் கே தோரா மே தியா ஹே. எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுமாகணும் ஆண்டவரே. ஹமாரே மன் நயா பண்ணோனே சே ஹம் ரூபந்தரோனா ஹே. இந்த காலல யாரெல்லாம் எங்கள் மனச மாற்றுங்கன்னு ஒப்பு கொடுத்தாங்களோ. ஏ சபரே ஜோ கோய் அப்னே மன் கோ பதல்னே கே லிய சமர்ப்பித் கியா. மனச மாற்றுங்க. மன் கோ பதல் தீஜியே. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 16 வசனம் சொல்வது போல 1 கொரிந்தியர் 2:16. பைல கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம் சித்திரா கேட்டா ஹே. We have the mind of Christ. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் மனசு உண்டாகிறது. हमारे अंदर मसीह के विचार मसीह के मन होते हैं. பிசாசின் மன வேண்டாம். சைத்தான் கே மன் நை சாஹியே. உலக மனுஷன போல மன வேண்டாம். દુનિયા કે મનુષ્ય કે સમાન મન નહી ચાહીએ. انا యేసుளுடைய மனம் எங்கள் மனமாய் மாறட்டும். લેકિન యేసు મસી કે મન અમારે મન બદલલો. નિગોવોડે મનસ માટુંગપા. અરે કે મન કો બદલીએ પ્રભુ. નાગા ધૈર્યમા ચલણો. હમ હિંમત કે સાથ કેના હે. વી હેવ ધ માઇન્ડ ઓફ ક્રાઇસ્ટ. எங்களுக்கு கிறிஸ்துவின் மனசு உண்டாகிறது. हमारे अंदर મસી કે મન હે. அப்படிங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. வைசே அவரே ஜிந்தகிக்கு பதலியே. ஆவியே நடத்தும் நடத்துவீராக. பவித்திர ஆத்மா ஜி அமே குவாய் கீஜியே. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் ஹா ஜாய் வெரி ஜன் கோ. சரீரத்துல மனசுல ஆத்மாவல வாழ்க்கையில குடும்பத்துல ஆறுதலை தருவீராக. சரீரமே மண்மே பிராண்மே பரிவாரமே தசலி தீஜியே. உங்க பிள்ளையாய் மாற்றிக்கொண்டீங்கப்பா. சுரக்ஷித் கீஜியே. ஜீவ தண்ணீர் உள்ளே பொங்கிக் கொண்டே இருப்பதாக. ஜீவன் கே ஜல் அந்தர் சே உபல் கர் ரெனதோ. உம்முடைய மாம்சத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் மாம்சம் மாறட்டும் ஆண்டவரே. ஆப்கே சரீர் கோ பானே வாலே ஹரே கே சரீர் பதல்லதோ பிரபு. பிசாசுமேல் அதிகாரம் பெற்ற நாங்கள் அதை பயன்படுத்த கிருபை தருவீர். சைத்தான் கே ஊபர் அதிகாரம் பாயவே ஹம் உஸ் இஸ்தமால் கர்னே கே அனுகிரக தீஜியே. இனி சாத்தான் அல்ல நாங்கள் சாத்தானை கீழ தள்ளி அவர் மேல் அதிகாரம் செலுத்தணும். அப் சைத்தான் அமே நஹி ஹம் சைத்தான் கோ நிச்ச நகல் கர் உன்கே ஊபர் அதிகாரம் பிராப்த் கர்னா ஹே. இயேசு கொடுக்கிற சமாதானம் இயேசுடைய சமாதானம் உள்ளத்தை நிரப்புவர். இயேசு தேனே வாலே சாந்தி இயேசு கே சாந்தி அமாரி மன் கோ பதல்னது பர்னதோ. ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கறீங்க. ஜாதியோ கே ஊபர் அதிகாரம் தேதா ஹே. நாங்க ஜெபித்து திரளான ஜாதிகளை ரட்சிப்புகள் கொண்டு வருவோம். हम प्रार्थना करकर कई जातियों को उतार के अंदर लेकर आएंगे. எங்க தேசத்துல எத்தனை ஆயிரம் ஜாதிகள் இருக்குது. हमारे देश में हजारों जाति है. நீர் அதிகாரம் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டீங்க. आपने तो खेदी है अधिकार दूंगा. இந்த ஜாதிகள் எல்லாம் இயேசுவுடைய பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே. ये सारे जातियां यीशु मसीह के संधान बनना है प्रभु. எங்கள் வாழ்க்கையிலே விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க. हमारे जिंदगी में सुबह के तारा को दूंगा करकर के दिया. என்னென்றைக்கும் பிரகாசமாய் இருக்க உதவி செய்யும். हमेशा प्रकाश होने के लिए अनुग्रह कीजिए. உம்முடைய
வல்லமையின் வசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் आपके सामर्थ्य वचन के अंदर अंदर समर्पित करते हैं आशीर्वाद நடத்தும் आशीष करके चलाइए येशुவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே येशु के नाम से प्रार्थना करते हैं पिता आमेन आमेन கிரகாணி கிளை எடுத்து கொள்ளுங்க आप अपने दान को अपने हाथ में लीजिए பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சொர்க்க பிதாம் அப்ப தன்யவாத் கர்த்தஹே உம்முடைய பலிபீடத்துல ஆப்கே வேதி மே சின்ன குருவி வச்சா குருவியை வச்சாலும் சிடியா சோட்டே சே சிடியா கோ ரகா தோபி ஒரு புறாவை வச்சாலும் யா கோய் கபூத்தர் கோ ரகா தோபி ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சாலும் யா கோய் மேம்னா கோ பீ ரகே ஆட்டு கடாவை வச்சாலும் யா பக்ரா கோ பீ ரகே பெரிய காளையை வச்சாலும் बड़ा मेल को रखे तो भी எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற அல்லவா सभी को आप खुशी से स्वीकार करने वाले हैं அப்படிதான் சில பேர் குருவியை போல சின்ன காணிக்கை கொடுக்கலாம் वैसे कुछ लोग चिड़िया के समान छोटे से दान देते हैं சில பேர் பெரிய காளையை போல பெரிய காணிக்கை கொடுக்கலாம் कुछ लोग बड़े बैल के समान बड़े दान देते हैं ஆனா எல்லாத்தையும் பலபடுத்து தான வைக்கறாங்க பா लेकिन सभी को वेदी में तो रख रहे हैं प्रभु ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் அங்கீகரிப்பீராக हर एक छोटे बच्चों को भी आप स्वीकार कीजिए பெரியவங்களையும் அங்கீகரிப்பீராக बड़े लोगों को भी स्वीकार कीजिए ஆசீர்வதியும் ஆசீஷ் करो येशु के नाम से पिता है येशु के नाम से पिता आमेन आमेन हालेलुया नीर இல்லாத நாளெல்லாம் आमेन an axo कौन है मालाका ऊपर है मालाका baby son okay god bless you ungalukaga vera baby son aksar aksar to hamare beech mein baby son aur aksar dono aaye hain aaiye unko parmeshwar aashish karne ke liye wo jis ummeed ke sath jis aasha ke sath jis bharosa ke sath aaj aaradhana mein aaye hain use parmeshwar pura karna hai nama baby son aksar ka kai veithukolunga avangalukaga jebitha peraga appo nama paattu padikalam avanga enna ஆசையோடு என்ன வாஞ்சியோடு என்ன ஏக்கத்தோடு என்ன விருப்பத்தோடு வந்தாங்களோ அவரை ஜானி பிரதர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அவங்க லிவரில் இருக்கிற வலியெல்லாம் நீங்கிடணும் இனி வலியே இருக்கக்கூடாது ஸோ அப்படி ஒவ்வொரு பிரச்சனை வந்து அவங்களுக்காக ஜெபிப்போம் பரவத்து பிதாவே நன்றி செலுத்துக்கிறோம் பேர பிதா அமாரி பாய் பேபிசன் அக்ஸார் அவர் ஜானியை தினோக்கிலே பிரார்த்தா கருத்தேன் பிரபு ஜானி பிரதர்க்கோ ஆ சங்கா கர் இஸ்கே பாத் கபி உன்கே லிவர் மே ப்ராப்ளம் நீ ஹோனா சாஹியே பூர்ண சங்காய் மில்னதே பிரபு वैसे बेबी सन अक्सर को अच्छी नौकरी दे दे प्रभु वो नौकरी के तलाश में है लेकिन अच्छी नौकरी देकर इस दुनिया में उनके सर को ऊंचा कर प्रभु राजा लोगों ने उनको नीचा किया उनके सर को नीचे दबोच दिया उनको कई लोगों ने कई प्रकार की बातें कहकर निंदा किया लेकिन निंदा करने वाले के सामने उनको शान और शौकत मिलना चाहिए प्रभु शान शौकत से इस मुंबई में रह करते नाम की बड़ाई करना चाहिए उनके परिवार वाले उनको देखकर खुशी मनाना चाहिए यूसुफ के देखकर उसके पिताजी कितना खुश हुए वैसे खुश होने के लिए मदद कर वैसे आए हुए हर एक के जीवन में जो जो चाहते उसे पूरा कर अपने समूह वह ओवर एना वाजोड़ने आराधने के वादा एन ऐकोड़ वादा अल नुप ना मुखते दाँ पाक नहीं हृदय पाकसपा वोरमें वे कार्यम वाईको கண்ணீர் மாறணும் என்னெல்லாம் கேட்டு வந்தாங்களோ அத்தனையும் கர்த்தர் செய்து தருவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா உயிரின் ஊற்றே நீயாவாய் உண்மையின் வழியே நீயாவாய் உயிரின் ஊற்றே நீயாவாய் உண்மையின்
பார்க்க பாருங்க. ஒரு சின்ன காரியம், உங்களை அநேகர் அம்மாவுடைய கல்லறையை பார்க்க வர முடியாமல் இருந்தது. அமாரே மாதாஜி குஜர்கர் 8 ஓகே தோ உன்ஸ்கில் அபி எக் நயா கபரை பனாயே. ஒரு 5 முடிஞ்சிடும், கவலைப்படாதுங்க. ஓகே, ஸோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்து முடித்த உடனே அன்றைக்கி கல்லற தோட்டத்தில் வந்து அம்மாவை கனப்படுத்தினவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த பரிசை வாங்காத எல்லாருமே பெண்கள் எல்லோரும் அப்புறம் வந்து உங்கள் பேரை ரிப்பீட்டை கொடுத்துட்டு உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அம்மாவுடைய நாளுக்காக நான் ஸ்பெஷலாக சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை யாருக்கும் சொல்லலை, யாருக்கும் சொன்னாமல் ரகசியமாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கு எல்லோரும் வந்தால் அங்கேயே கள்ளத்தில் கொடுங்க பார்த்தா அண்ணன் ரொம்ப கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஆனாலும் அம்மா இல்லை, எங்கள் அப்பான்னு சொன்னால் ஐயா மரலே தான் கொடுக்கலாம். ஸோ அம்மானால அம்மா மரலை எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொல்ல நீங்கள் வராமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஏன்னா அன்றைக்கி நைட் மீட்டிங்லாம் எல்லோரையும் வரல. ஸோ எல்லோரும் வந்தால் எல்லாருக்கும் அன்றைக்கி கொடுத்தலாம்னு யோசித்தேன். பிறகு எனக்கு கிடைக்கல, பிறகு சொல்லக்கூடாது, அதான் அன்றைக்கி ஆரனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை முன்னால் கூப்பிட்டு கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் மற்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே தானா? சரி, சீக்கிரம் ஃபோட்டோ போடும். ஆ, இதான் சாம் உஷிப் நடத்துகிறாங்க. வேகமாக போங்கம்மா, டைம் அன்பு செல்வம்மா ஜெபிக்கிறாங்க, சௌதரியமாலாம் நிற்கிறாங்க. இப்போ அம்மாவுக்கு சாட்சி கொடுக்குறேன், அது ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்பட்டாத கல்றை, அம்மா கிடைச்ச கல்றை வந்து புது கல்றை. இந்த கல்றை இதுவரைக்கும் யாரையுமே அடக்கம் பண்ணலை, அப்படிப்பட்ட புது கல்றை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இதான் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். ஜெயம் கொண்ட ஜெபவர்கள், நல்ல ஜெபத்தின் கரங்கள் எங்கே, இது 4 பார்த்தா 4 டிசைனில் தெரியும். நீங்கள் போய் பார்த்து பாருங்கள், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதை பார்க்குற எல்லாருக்குமே ஜெபிக்க தோணணும். ஜபத்தினால 50 ஒழிஞ்சாங்க, டேவிட் பிரதர் சாட்சி கொடுக்குறாங்க. ஜபத்தினால 50 ஒழிஞ்சாங்கண்ணா, இது பாஸ்டர் ராஜா வந்திருந்தாங்க, அவங்க சாட்சி கொடுத்து ஜெபிக்கிறாங்க. ரீட்டா சிஸ்டர் சாட்சி கொடுத்தாங்க, பாஸ்டர் லாஸ்டில் வருஷம் சொல்லி ஜெபிச்சாங்க எல்லாவற்றுக்கும். இப்போ லாஸ்ட்டு பாட்டு படிக்கிறோம், பாட்டு படிச்சுட்டு ஒரு சின்ன ஜெபத்தோடு முடிக்கிறோம். பாஸ்டமாக ஃபைனல் ப்ரேயர் அவங்க பண்ணுறாங்க, ரெடியாக இருக்காங்க, கைத்தட்டு ரெடியாக பண்ணுங்க. சரி ஓகே, கைத்தட்டு ஜோராக கைத்தட்டு பார்ப்போம். ஓப்பனிங் ஆகிட்டு இப்போ அன்றைக்கி வர முடியாத சிவரி கல்றதுக்கு போனீங்கன்னா அங்கே கேளுங்க, N9. இப்போ பழைய இடத்துல இல்லை, ஏற்கனவே அம்மாவுக்குன்னு புதிய கலர் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம், ஆனால் யாருக்கும் சொல்லலை. கொஞ்சம் நாளைக்கு முன்னாலேயே எலும்புகளெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், ஆனால் அதுவும் யாருக்கும் சொல்லலை. ஆனால் அன்றைக்கு புதிய கல்லறையை நல்லா உண்டாக்கி இந்த கல்லறை உருவாக்கியிருக்கிறோம். இதில் 2 எலும்புகளும் அங்கே தான் இருக்குது. அன்றைக்கி எல்லோரும் அந்த எலும்புகளையும் பார்க்க கிருபை தான் ஆண்டவர். நான் காமி எல்லோரும் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அம்மாவுடைய எலும்புகளையும் அப்பாவுடைய எலும்புகளையும் பார்த்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஜெபிங்க, இதை பார்க்குற யார் வந்தாலும் இதை பார்த்த உடனே ஜெபிக்க தோணணும், நான் இப்படி ஜெபிக்கணும், கரங்களை கூப்பி. என் நெகைமையால் தான் இருக்குது, கைகளை குவித்து, என்னதான் கைகளை குவித்து, பைபிளில் இருக்குது கையை கூப்பி ஜோம் பண்ணணும்ட்டு, கைகளை குவித்து ஆமேன்னு சொன்னாங்களாம், கைகளை குவித்து. ஓகே, நான் பேர் வாசிக்கிறவங்க வேகமாக வந்துடுங்க, எடுத்தானா? சரி, முதல்ல பிரதர்ஸ் பேரை வாசிக்கிறேன். வச்சுக்கோடா, ஃபஸ்ட்டு நீ இது இதானே ஒன்லி டவல். ஆ, ரைட். எம் செல்வராஜ் ஐயா, அதே போல் என்ன மார்டின், ரவிக்குமார், ஆனந்தராஜ், சிம்சன் டேனியல் ஐயா, இன்னும் பாரேஸ், யோவான் பிரதர், இன்னும் ஞானசேகர்லாம் இல்லை. ஓகே, இவங்க முன்னால் வாங்க, அவங்களுக்கு சின்ன கிஃப்ட்டு சீக்கிரமா. பேசலாம், கையை கூட மெதுவாக தட்டுறாங்க பாருங்க. பேசலாம், அடுத்து இங்கே வா. அடுத்து சகோதரிமார்கள் பேரை கூப்பிடுறேன்.
ஃபஸ்ட் டைம் வராதவங்க, கே ராஜாத்தி, அன்பு சொல்லி அம்மா, அதே போல் விஜி சோஃபியா, மங்களம், பால்கனி, பூங்கொடி, ஆர் பானு, பி லதா, சார்லஸோடைய அம்மா, அவங்க பேர் மறந்துட்டேன்னா, எலிசா சகோதரி, கிருணாபுக்கு, எஸ் ரதி, எஸ் ரீட்டா அம்மா, எஸ் ராஜாத்தி. சீக்கிரம் எழும்புப்பா, டைம் ஆகுது. ஆமாம் அதுதான், சீக்கிரம் வாங்க. பேர வாசிக்கலாம், நான் வாசிக்கிறது கேட்கட்டாலும் கலர தொடத்துக்கு வந்தவங்கலாம் முன்னால் வந்துடுங்க. டெல்சி, சுஷ்மா, விஜிதா, கெட்சியா அண்ட் உல்தால், வாங்க சீக்கிரம். ஓகே, மற்றவங்க அம்மாமார், ஐயாமார் இல்லை, அம்மாமாரெலாம் நீங்கள் ரெபீட்ட பேரை கொடுத்து நீங்கள் அப்புறம் வாங்கி கொடுங்க. சரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு அறிவிப்பு சொல்ல மாதிரினே திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நாலரைக்குள்ளே எல்லோரும் வாங்க, பிள்ளையுடைய ப்ரோக்ராம் பார்க்க. 6:30 வாங்க அபிஷேகம் கொடுத்துக்காக. இதான் கடைசியில் எல்லாருமே அன்னைக்கு செஞ்சது போல் நல்ல ரோஸ் பட்டரஸை பூவி எல்லாரும் ஆண்டவருக்கு, அம்மாவுக்கு மரியாதையும் ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துகிறாங்க. சாரி. நோ த கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், த லவ் ஆஃப் காட், த கம்மிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பி வித் அஸ் ஆல் நவ் அண்ட் ஃபார் எவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அன்யோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட மர்ரூமாக்குகிற அனுபவத்தோடும் கர்த்தர் கொடுக்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தை நிறைவோடு நிலைத்திருந்து காப்பதாக. அமே. நாத்துமாவே கர்த்தரை என் முழு மேடை பரிசுத்த நாமத்தில்